கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பெரிய வாய்ப்பை அருளின தேவாதி தேவனுக்கு நான் ஸ்தோத்திரமும் நன்றியும் சமர்ப்பிக்கிறேன். இந்த நல்ல ஏற்பாடுகளை செய்த சகோதரன் அவர்களையும் வாழ்த்துகிறேன். விதவிதமான திருச்சபைகள், விதவிதமான உபதேசங்கள், ஆனால் கிறிஸ்துவை மையமாக வைத்து இப்படியாக கூடுகின்ற இப்படிப்பட்ட கூட்டங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டங்கள். இதற்காக முயற்சி எடுத்தவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கொடுத்தவர்கள், உழைத்தவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட முறையில் உள்ள ஜபக்குழுக்கள், அதன் மூலமாக மிஷினரி பணிகளும் நடக்கிறது என்பதை கேள்விப்படும்போது உண்மையிலேயே அது ஆச்சரியம், சந்தோஷமான ஒரு காரியமாகும். குடும்பங்களாய் மிஷினரிகளை தாங்கவும், ஜபக்குழுக்களாக தாங்கவும், இப்படியாக நம்ம செய்யும்போது மிக சீக்கிரத்தில் இந்தியா இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை உற்சாகப்படுத்தலாம், இப்படிப்பட்ட காரியங்களை தாங்கி ஒவ்வொரு நாளும் நம் ஜபத்தில் நாம் தாங்கிக் கொள்வோம். ஸ்தாபனங்கள் உண்டு, சபைகள் உண்டு. ஒவ்வொரு திருச்சபைகளுமே மிஷினரிகளை தாங்குகின்ற சபையாக மாற வேண்டும். இன்னைக்கு எஃப்எம்பிபி, ஐஏஎம், ட்ரைபல் மிஷன், பிஓஎம், இப்படிப்பட்ட நிறைய மிஷினரி ஸ்தாபங்கள் உண்டு. இவைகள் எல்லாம் பிபிலிக்கல் அல்ல, வசன அடிப்படையில் அல்ல. ஆனால் இப்படிப்பட்ட மிஷினரி ஸ்தாபனங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆயிரக்கணக்கான மிஷினரிகள் புறப்பட்டு போயிருக்கிறார்கள். எப்படி கர்த்தர் இதை ஆசீர்வதிக்கிறார்? சபை செய்ய வேண்டியதை செய்யாமல் போனதுனாலே இப்படி தனிப்பட்ட ஸ்தாபனங்கள் மூலமாய், அனுப்பப்படுகிற மிஷினரிகள் மூலமாய் தேசத்துக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். சபதாதை செய்யும். ஒவ்வொரு சபையும் மிஷினரிகளை தாங்குகின்ற சபையாக என்றைக்கு மாறுகிறதோ அதுதான் உண்மையான திருச்சபையாக, அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக மாறும். அதிலே எருசலேம் திருச்சபை தேவன் சொன்னது போல அவர்கள் காத்திருந்தார்கள், பரிசுத்தாவியினுடைய நிறைவு பெற்றார்கள். ஆனால் அந்த நிறைவு பெற்ற உடனே என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார்? பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும்போது பலப்பட்டு புறப்பட்டு சாட்சியாக இருக்க வேண்டும். இந்த மூன்று காரியங்கள் பிரதானப்பட்ட காரியங்கள். பலப்பட்டார்கள், ஆனால் புறப்படவில்லை. அப்பொழுதுதான் ஆண்டவர் சபையை சிதறடித்தார். அடுத்த வசனம் சொல்லுது, சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷம் அறிவித்தாங்க. இந்த புத்தி முன்னாடியே இருந்திருந்தா சிதறடிக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எருசலேமுகளை பவனி வருகிற சமயத்தில், ஆண்டவரை புகழ்த்தி சொல்லுகின்ற சமயத்தில் எல்லாரும் சொன்னாங்க, இயேசுவை பார்த்து, ஐயா அதட்டும் ராஜாவுக்கு கொடுக்கிற மரியாதை கொடுக்கிறார்கள், இவர் புகழ்வதை நீ கவனிக்கவில்லையா, கேட்கவில்லையா? அப்பொழுது இயேசு சொன்னார், இவர்கள் என்னை புகழாவிட்டால் கல்லுகளை கொண்டு போட செய்வேன். செய்ய வேண்டியவங்க செய்யலைன்னா யாரை கொண்டாவது கர்த்தர் தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவார். யாரையுமே அவர் டிபெண்ட் பண்றதே கிடையாது. மோசம் இல்லைனா என்ன செய்ய முடியும்? ஆரோனை கர்த்தர் உபயோகிக்கிறார், யோசுவாவை கர்த்தர் உபயோகிக்கிறார். யாரும் ஒருத்தரையும் தனிப்பட்ட நபரை அவர் நம்பி ஒரு காரியத்தை செய்யறதில்லை. செய்ய வேண்டியவங்க சரியாக செய்தார். இன்றைக்கு இந்தியா தேசம், பாரத தேசம் மிகப்பெரிய எழுப்புதலை கண்டு சமாதானம், அன்பு, இதை இயேசுவை தவிர, இயேசு மூலமாக தவிர யாருக்கும் நாம் யாரையும் அதில் மாற்ற முடியாது. தீவிரவாதங்களாகட்டும், மற்ற எந்த காரியங்களாகட்டும், அன்பினாலேயே நாம் அதை சிறைப்படுத்த முடியும். அந்த அன்பு கிறிஸ்துவின்றத்திலிருந்து பெருகுகிற அன்பு. அது பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அந்த அன்பை மற்றவர்களுக்கு அறிவிக்க ஆசைப்படுவார்கள். அந்த அன்பினால் செய்யப்படுகிற இப்படிப்பட்ட ஊழியர்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தனிப்பட்ட குடும்பங்களாக நீங்களும் மிஷினரிகளை தாங்க முன்வாருங்கள். இந்தியா தேசத்துக்கு மிகவும் தேவை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கூட்டத்திலே கடந்து கொண்ட எல்லாருக்கும் இயேசு நாமத்திலே வாழ்த்துதல் சொல்லுகிறேன். என்னுடைய ஜாமக்கார வாசகர் குடும்பங்களும் ஏராளமாக இந்த நாட்களில் வந்தார்கள். அவர்களும் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு வாழ்த்துதலை சொல்கிறேன். இந்த உயர்நிலை பள்ளியினுடைய நிர்வாகியும் பிரின்சிபல் அவர்களும்
குடும்பமாக எங்களை ஆதரித்து அவள் குடும்பமாக என்னை அவளுடைய வீட்டில் தங்க வைத்து செய்த எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து அவளை சந்தோஷப்படுத்துவாராக. அப்படியே இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எல்லா திருச்சபையினுடைய பாஸ்டர்மார்களையும் வாழ்த்துகிறேன். அடியனுக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நேற்று நான் சொன்னது போல, முதல் நாள் சொன்னது போல, இனி தொடர்ந்து என்னோடு கூட உங்கள் ஆவிக்குரிய சந்தேகங்களை கேட்கவோ பேசவோ இனி நேரமில்லை. ஆனால் கடிதம் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய விலாசம் டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5. டாக்டர் புஷ்பராஜ், சேலம் 5. அப்படியே என்னுடைய பாடல்கள், பிரசங்க சீடிகள் இதெல்லாம் வேணும்னா மதுரை விலாசத்துக்கு நீங்கள் எழுதலாம். சத்தியவசனம் பேக் டு த பைபிள் ப்ராட்காஸ்டில் அதன் நிலையத்தின் மூலமாக வெளிவருகிற என்னுடைய பாடல் செய்திகள் தமிழன் டிவிக்காகவும் சமீபத்தில் தூத்துக்குடியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கிறது. இனி தொடர்ந்து என்னுடைய செய்திகள் அந்த தமிழன் டிவியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12:00 to 12:30 வரைக்கும் சத்தியவசன நிகழ்ச்சியில் என்னுடைய பாட்டும் பிரசங்கமும் வர இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்காகவும் நீங்கள் ஜெபிக்கலாம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அவருடைய புஸ்தகங்கள் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. திருமண வாழ்வு என்கிற இந்த தமிழ் புஸ்தகம் அநேக வீடுகளில் இது பயன்படும். திருமணத்தை நடத்தப் போகிற பெற்றோருக்கும் திருமணத்துக்குள் பிரவேசிக்கப் போகிற பிள்ளைகளுக்கும் இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். வீழ்ச்சியில் கிருபை, விழுந்து போன என்னை அப்படியே விட்டுவிடாதபடி அந்த கிருபை என்னை தாங்கி மறுபடியும் தூக்கி எடுத்து ஊழியத்தில் நிறுத்தி வைத்தது. அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்த சில காரியங்கள் சங்கீதம் 51வது அதிகாரத்தின் அடிப்படையில் அவர் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் செய்த பாவத்தில் விழுந்து எழுந்ததுக்கு பிறகு அவன் பாடின சங்கீதம் 51வது சங்கீதம். அது தன்னுடைய வாழ்க்கையோடு அது ஒப்பிட்டு அவர் அதை அருமையாக எழுதியிருக்கிறார். ஆக தேவையானவர்கள் போகும்போது வீழ்ச்சியில் கிருபை என்கிற தலைப்பில் உள்ள டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அவர்களுடைய அந்த புஸ்தகங்கள், இன்னும் மற்ற ஆங்கில புஸ்தகங்கள் நிறைய கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுக்கு முதல் நாள் வந்து கொண்டு வந்தது எல்லாம் தீர்ந்து விட்டது. இப்பொழுது இன்னும் சில புதிய புஸ்தகங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். தேவையானவர்கள் போகும்போது வாங்கி கொண்டு போகலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மலையாள பாடலை நான் பாட வாஞ்சிக்கிறேன். பாடல் சொல்லிக் கொடுக்க இன்றைக்கு நேரம் இல்லை. இந்த பாடலுடைய அர்த்தம் முதலாவது புரிந்து கொள்ளணும். 127வது சங்கீதத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது. கர்த்தர் வீட்டை கட்டாரில் கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதாவாய் போகும். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவல் காற்றோடைய பிரயாசம் விருதாவாக போகும். இது வீடு கட்டுகிற காரியம், கன்ஸ்ட்ரக்ஷனை குறித்து சொல்லுகிற காரியம் அல்ல. குடும்ப வாழ்க்கை, ஒருவனுடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கிருபை வேண்டும், கர்த்தருடைய நடத்துதல் வேண்டும். என் சாமர்த்தியத்தினால நடத்திடுவேன், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், சைக்காலஜிலாம் படிச்சிருக்கிறேன், என்னால் குடும்பத்தை நல்ல விதமாக நடத்த முடியும் அப்படிலாம் நம்ம நினைக்கலாம். நம்முடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, உன்னுடைய படிப்பினால் அதை சரிப்படுத்த முடியாது. பிரச்சனைகள் வரும்போது உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, அதை எப்படி டீல் பண்ணுறதுன்னு உனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உன் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில் பிரச்சனையோடு கூட ஜீவிக்கிறத பார்க்கலாம். கேரளாவில் ஒரு டாக்டருடைய குடும்பம், மெத்த படித்தவர், நியூரோ ஸ்பெஷலிஸ்ட், அடுத்தது சைக்கியாட்ரிஸ்ட், மன நோய்க்கு மருத்துவம், பிரிந்த குடும்பங்களை ஒன்றாக சேர்க்கிறது, குடும்பங்களில் உள்ள பிரச்சனைக்கு ஆலோசனை தருகிறது. இப்படியான அந்த விசேஷித்த படிப்பை படித்த அந்த டாக்டருடைய குடும்பம், 4 பிள்ளைகள். ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக டைனிங் டேபிளில் வந்து பிள்ளைகள் உட்காருவாங்க. அப்பா பிள்ளைகளோடு உட்கார்ந்தா
அம்மா வரமாட்டாங்க. அம்மா பிள்ளைகளோட உட்கார்ந்திருக்கிறத பார்த்தா அப்பா வரமாட்டாங்க. எப்படி இருக்கும் அந்த குடும்ப வாழ்க்கை? எத்தனை வருஷமா? 14 வருடங்களாக. 14 வருடங்களாக ஒரே வீட்டுக்குள்ள வாழ்கிறவர்கள், புருஷனும் மனைவியும் மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய நல்ல ஞான படிப்பு படித்தவர்கள் தன் குடும்பத்தின் சமாதானத்துக்கு முயற்சி எடுக்கவில்லை. அந்த பிள்ளைகளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், எவ்வளவு பிரச்சனைகள் ஆனாலும் பிள்ளைகள் பாதிக்கக்கூடாது, குடும்பம் உடையக்கூடாது என்கிற எண்ணம் இருக்குமானா பல பிரச்சனைகளை தாங்கி சகித்து குடும்ப வாழ்க்கையில ஒன்றாக இணைவது பிள்ளைகளுக்கு நல்ல சாட்சி. அப்படி ஃபியூச்சர் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப பாருங்க, இவ்வளவு படிச்சுட்டும் அந்த குடும்பத்துல சமாதானம் இல்லையே. 14 வருடங்களாக புருஷனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதில்லை, ஒரே வீட்டுக்குள்ளே. என் படிப்புல, என்னுடைய சாமர்த்தியத்துல, மனோதத்துவ ரீதியா இதெல்லாம் சரிப்படுத்திடுவேன்னு சொல்றியே, முடியலையே. உன்னால புருஷனுடைய அநேக காரியங்களை தாங்கிக் கொள்ள முடியல. அதனால வருகிற விளைவு என்ன? பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே உன்னால குடும்பத்தை நடத்த முடியாது. கர்த்தர் கூட இருந்தாருன்னா பிரச்சனை உள்ள சமயத்தை எப்படி டீல் பண்ணணும், வளர்ந்த பிள்ளைகள் இடத்துல எப்படி டீல் பண்ணணும் எல்லாம் சொல்லி தருவார். கர்த்தர் வீட்டை கட்டாரார்கள், கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. அதே மாதிரி கர்த்தர் நகரத்தை காவாராகில், காவல் காக்கிறவருடைய பிரயாசம் விருதா. எவ்வளவுதான் பெரிய பெரிய சோல்ஜர்ஸ், மிலிட்டரி பட்டாளம் எல்லாம் இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு தேசத்தை காப்பாத்த மனசு வைக்கலன்னா எந்த தீவிரவாதத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்திரா காந்தியை காப்பாத்துறதுக்குன்னு மெய்காப்பலாக வைக்கப்பட்டவங்க தானே இந்திரா காந்தியை சுட்டுக் கொண்டாங்க. அப்ப மனுஷனுடைய காவல் எங்க இருக்கிறது? அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 22:30 நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பின் வாயிலை நிற்கத்தக்கதாய் நான் ஒரு புருஷனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை. அழிக்கிறதும் அழிக்காததும் என்னுடைய கையில இருக்குது. அதுக்காக கர்த்தரை புரிந்து கொண்டவர்கள் கண்ணீரோடு எங்கள் தேசத்தை காப்பாற்றும் என்று ஜெபித்தால் அந்த ஜெபத்தை நான் காப்பாற்றுவேன். கர்த்தர் நகரத்தை காவாராகில், காவல் காக்கருடைய பிரயாசம் விருதாவாக. அதே மாதிரி எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு விதைகள் விதைத்தாலும் கர்த்தர் விளை செய்யாமல் போனால் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பலனை நீ அனுபவிக்க முடியாது. ஆதாமும் எவனும் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே தள்ளப்பட்டதுக்கு பிறகு உலகமெல்லாம் அவங்களுக்கு சொந்தமான பூமி. கஷ்டப்பட்டு உழைச்சாங்க, ஏர் உழுதாங்க, எரு போட்டாங்க, தண்ணி ஊத்துனாங்க. வசனம் என்ன சொல்லுது? முள்ளும் குறுக்கும் தான் விளைந்தது. இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டும் பலன் கிடைக்கலையே. ஆண்டவரோடு இருக்கும்போது எப்படி இருந்தாங்க? கவலை இல்லாம வாழ்ந்தாங்களே. எப்போ காலை வரும், எப்போ மாலை வரும், என் தேவன் எப்பொழுது வருவார், அவர் கரங்களை பிடித்துக் கொண்டு அந்த ஏதேன் தோட்டத்தில் உலாவும் போது ஏற்பட்ட அந்த நிம்மதியும் சமாதானமும் எங்க போயிற்று? கீழ்ப்படியாமல் போன ஒரே காரணத்தினால் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டார்கள். விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, கீழ்ப்படியில. ஆண்டவருக்கு அதுதான் முக்கியம். பலியை பார்க்கணும், கீழ்ப்படிதலே உத்தமம் என்று வேத புஸ்தகம் சொன்னது. கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியமான காரியம். அதனால எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சரி, சில வீடுகளில் பாருங்க, நானும் சம்பாதிக்கிறேன், என் மனைவியும் சம்பாதிக்கிறா, ஆனா குடும்பத்தினுடைய தருதலம் தீரலையே. போதாதுக்கு என்னுடைய மூத்த மகன் இப்ப வேலைக்கு வந்துட்டான், ஆனாலும் குடும்பத்துல பணத்துல பிரச்சனைகள். ஏன்? கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஏன் அதை அனுபவிக்க முடியல? கை நிறைய சம்பாதிப்பது கிருபை, ஆனால் அதை அனுபவிக்காமல் முடியாமல் போவது ஆசீர்வாதத்தை இழப்பது. கிருபை வேற, ஆசீர்வாதம் வேற. இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில், அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறவர். சூரிய வெளிச்சம் அது குடிகாரன் ஆனாலும் சரி,
ரட்சிக்கப்பட்ட விசுவாசினால ஒரே மாதிரி தான். அதே மாதிரி மழை ரட்சிக்கப்பட்ட என்னுடைய நிலத்துக்கு மாத்திரம் அது பெய்தா போதும். பக்கத்தில் இருக்கிற குடிகாரன் அவனுக்கு அந்த மழை வேண்டாம். இல்ல, தேவ கிருபை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். ஆனால் அதனுடைய பலன் இருக்குது பாருங்க. 10 ஏக்கரா நிலம், ஆனா இவனுக்கு இருக்கிறதோ 1 ஏக்கரா. 10 ஏக்கரா நிலத்தினுடைய பலனை 1 ஏக்கரால இவன் எடுக்கிறான். அதுதான் ஆசீர்வாதம். 10 ஏக்கரால அவ்வளவு கஷ்டப்பட்டு விதைச்சும் பலன் அனுபவிக்க முடியல. ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போறான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான். 1-3 பேர் சம்பாதிக்கிறாங்க, 2 பேர் சம்பாதிக்கிறாங்க, வீட்டில் இருக்கிற தரிதிரம் தீரமாட்டேங்குது. காரணம் என்ன? எங்கேயோ ஆசீர்வாதத்தை நீங்க இழக்கிறீங்க. தீர்க்கதரிசன புஸ்தகத்துல சொல்றாரு, பொத்தலான பைகளிலே போட்டுக்கொண்டு வீடு வந்து சேர்க்கிறவர்களா சேர்கிறவர்களாக இருக்கிறீர்கள். கஷ்டப்பட்டது தெரியும், அதுக்கேத்த கூலி வாங்கினது தெரியும், பாக்கெட்ல போட்டது தெரியும். வீட்டுக்கு வந்த உடனே போட்ட அந்த பணத்தை எடுக்கலான்னு பாக்கெட்ல கை விட்டா விரல் வெளியே வருது. ஓட்ட போட்ட பணம் எல்லாம் ஓட்டையில போயிடுச்சு. அந்த ஓட்டையை நீ கண்டுபிடிக்கல. கஷ்டப்பட்டு ஆனா என்ன பிரயோஜனம்? உன்னுடைய குடும்பத்தின் சமாதானத்துக்கு எங்க ஓட்ட இருக்குது? அது இழந்ததுக்கு என்ன காரணம்? சந்தோஷம் இழந்ததுக்கு என்ன காரணம்? சொத்து இருந்த என்ன, பதவி இருந்த என்ன, சந்தோஷம் இல்லையே? கிடைச்ச பணத்தை சந்தோஷமா அனுபவிக்க முடியலையே? தேவ கிருபை இல்லைன்னா, நீ எவ்வளவுதான் கிருபையோட ஆசீர்வாதம் இல்லைன்னா, எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நிம்மதியா நீ அதை அனுபவிக்கவே முடியாது. எப்ப பார்த்தாலும் டாக்டருக்கும் மற்றதுக்கும் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஆசீர்வாதத்தை எங்கேயோ இழக்கிறீங்க. கண்டுபிடிக்க சீக்கிரம். சாமி, நீர் கிருபியா தந்த படிப்புக்கு ஸ்தோத்திரம், கிருபியாய் தந்த வேலைக்கு ஸ்தோத்திரம். கை நிறைய சம்பாதிக்கிறோம், ஆனா மனதில் நிம்மதி இல்லையே. கிடைச்ச சம்பளத்துல நாங்க குடும்பமா அதை சந்தோஷமா அனுபவிக்க முடியல. ஆசீர்வாதம் எங்கேயோ இழந்துட்டிருக்கிறோம். அதே மாதிரி வைத்தியத்தை காரித்து கொடுத்தோம் இந்த பாடல்ல எழுதியிருக்கிறேன். கர்த்தர் மனசு வைக்கலன்னா எவ்வளவு ஸ்பெஷலிஸ்ட பார்த்தாலும் சரி, உன் வியாதி சரியாக. கர்த்தர் அதை கிருபை செய்யும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில நீ நிம்மதியா இருக்கணும்னா கர்த்தர் கொடுக்கிற ஞானம் வேணும். மாமியார்கிட்ட எப்படி டீல் பண்ணணும், மாமனார்கிட்ட, மருமகள் கிட்ட, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளாத அந்த குடும்பத்துல எப்படி வாழணும், அதுக்கு ஞானம் வேணும். யாக்கோபினுடைய புஸ்தகம் 1:5 ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் என்னிடத்தில் கேட்கப்படுவார்கள், நான் அவனுக்கு ஞானத்தை தருவேன். பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்காக சொல்லப்பட்ட வசனம் அல்லது விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட நிருபம். ஞானம் இல்லாததுனால்தான் பல குடும்பத்துல டீல் பண்ண முடியல. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, வாழப்போகிறது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கையிலையும் நிம்மதி இல்லாம காலம் கழிச்சோன்னா எப்படி இருக்க முடியும்? அந்த நிம்மதி கர்த்தரால் மாத்திரமே அது வரும். கிறிஸ்துவை நீ மையமாக வைத்து உன் குடும்ப வாழ்க்கையை நீ தொடங்கினாக்கா எல்லா நிம்மதியும் வரும். யார்கிட்ட எப்படி பேசணும், எனக்கு ஞானம் இல்லாண்டவரே, அதனாலேயே விவகாரம் அதிகமாயிடுது, எனக்கு ஞானம் தாரும். இப்படி நீ கேட்டு வாங்கினா ஞானத்தை தரேன்னு சொல்றார் ஆண்டவர். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தாவே கிருபை தாரும், என் குடும்பத்தை நடத்த எனக்கு ஞானத்தை தாரும். வளர்ந்து விட்ட பிள்ளைகளோடு இப்போ என்னால் டீல் பண்ண முடியல. சின்ன பிள்ளைகளை அடிக்கிற மாதிரியே அடித்து வளர்த்த முடியாது. இப்போ அந்த பிள்ளைகளை நடத்தக்கூடிய ஞானம் வேணும். அதுதான் இந்த பாட்டினுடைய மைய கருத்து. கர்த்தாவு பவனம் பணியாது வந்தால் நிஷ்பலமாகும் பிரயத்னமில்லா. கர்த்தாவு நகரம் காக்காதிருந்தால் காவல் விருதையாகும். கர்த்தாவு நகரம் பணியாது வந்தால் நிஷ்பலமாகும் பிரயத்னமில்லா. கர்த்தாவு நகரம் காக்காதிருந்தால் காவல் விருதையாகும். நல்காதிருந்தால் ரிஷிகள் பாழ்வேலையா.
பரலோகம் கிடைக்காதா?
கிரியைகளை வைத்து கர்த்தர் யாருக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறது இல்லை. ஏன்னா கிரியைகள் எல்லாருக்கிட்டையும் நல்ல கிரியைகள் இருக்குது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது. விசுவாசம் என்று சொன்னா எல்லா காரியத்துக்கும் கர்த்தரையே நம்பி இருக்கிறது, அதுக்குதான் பேரு விசுவாசம். அடுத்தது வசனத்தின் அடிப்படையில கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வது, அவங்களுக்கு தான் பேர் விசுவாசிகள், பிலீவர்ஸ் என்று சொல்லுவாங்க. வசனத்தின்படி வாழாம ரொம்ப சன்மார்க்கமா நான் வாழ்றேன், யோகியமா வாழ்றேன், தப்பு தண்டா செய்யலன்னா கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். நீ யோகியமா இருக்கலாம், நீ வசனத்தின்படி வாழ்ந்தியா? சிலர் விசுவாசம் உள்ள வாழ்க்கை இருக்கோ, கிரியை செய்ய மாட்டாங்க, மணிக்கணக்கா ஜெபிப்பாங்க, உபவாசம் எடுப்பாங்க. யாராவது பட்டினி கிடந்து வந்தாங்கன்னா ஒரு மணி நேரம் நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு வாங்க. உன் ஜெபம் பண்ணா அவன் பசி போகாது, ஜெபத்தை நிறுத்திட்டு அவனுக்கு ஏதாவது கொண்டு போய் கொடு, அதுதான் கிரியை. அதனாலதான் இந்த ரெண்டையும் பேரலா அதை வாழ்க்கையில் அமைத்துக் கொள்ளணும்னு பவுல் சொல்றாரு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது. இந்த ரெண்டு ஒன்னா இருக்கணும். கிரியைகளை மாத்திரம் வைத்து கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யறதில்லை. அப்போ கிரியைகளை மாத்திரம் வைத்தனாக்கா டாக்டர் புஷ்பராஜ் எப்படிப்பட்டவர், ரொம்ப நல்லவர், ரொம்ப யோகின்னு சொல்றாங்க, நல்லா ஜெபிக்கிறாரு, நல்ல பிரசங்கம் பண்ற. எதை வைத்து நீ சொல்ற? கன்வென்ஷன்ல பிரசங்கம் பண்றதை வச்சு நீ சொல்ற. என்னுடைய அந்தரங்கம் உனக்கு தெரியாது, என்னுடைய இருதயத்தின் அடித்தளத்துல நான் என்ன யோசிக்கிறேன்றது உனக்கு தெரியாது, என் மனைவிக்கும் அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, மனிதன் பார்க்கிற விதமாய் நான் பார்க்கிறதில்லை, மனிதன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அது பொதுமக்கள் என்ன நல்லவன் சொல்லலாம், ஆண்டவருடைய பார்வையில நான் எப்படிப்பட்டவன், அததான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். பொதுமக்கள் நல்லவன் என்று சொல்லி குறிப்பிடுகிற இந்த சன்மார்க்கன் தேவ பார்வையில வசனத்தின்படி இல்லாமல் இருப்பதனால துன்மார்க்கனோடு கர்த்தர் அவனை அழிக்கிறார். சன்மார்க்க வாழ்க்கை மாத்திரம் போதாதுங்க, நான் நல்ல சபையில அங்கமா இருக்கிறேன், நல்ல பிலீவரா இருக்கிறேன், விசுவாசியா இருக்கிறேன், கல்யாணத்துக்குன்னு ஏதாவது ஒண்ணு கேட்டாக்கா எப்படிங்க, சிஎஸ்ஏல கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்க, பொண்ணுக்காக, மாப்பிள்ளை பையனுக்காக. பொண்ணு எப்படிங்க? ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப நல்ல பொண்ணு. எப்படிங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? அவங்க அசம்பிளி சாஃப்ட்வேர் போறாங்க, ஐபிசி போறாங்க, சிலோன் பெந்தகோஸ் போறாங்க. அப்படி போறதுனால ரட்சிக்கப்பட்டவன் அர்த்தமா? இங்க இப்படிப்பட்ட சபைகள் இருந்து போய் நிறைய பேர் ஆபத்துக்குரிய சபைன்னு சொல்லி அங்க போய் சேர்ந்து அந்த சபையை உருப்படாம பண்றாங்க. அதுதான் இப்ப நிறைய இடத்துல நடந்துட்டு வருது. அப்போ ஒரு குறிப்பிட்ட சபைக்கு போகிறதுனால நீ யோகியன் என்று அல்ல, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவனாக ஜீவிக்கணும், வசனத்தின்படி ஜீவிக்கணும். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் வசனத்தின்படி, வசனத்தின்படி. விசுவாசிங்கன்னு சொல்லிட்டு முகூர்த்த நாள் பார்த்து கல்யாணம் பண்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? என்ன விசுவாசிங்க இவங்கெல்லாம், நாளை பார்க்கறாங்க, நேரம் பார்க்கறாங்க, இது வேற ரகசியமா நாளை பார்த்து, இது மாப்பிள்ளை குறிப்பிட்டதுங்க, பொண்ணு குறிப்பிட்டதுங்க, நாங்களாம் நாள் பார்க்கலங்க, அவங்க குறிச்ச நாள். இப்படி பழைய தூக்கி போடுறது. நீ உண்மையான விசுவாசியா இருந்தா மேரேஜுக்கு ஏற்பாடுக்கு முன்னாடியே சொல்லிடணும், இந்த பாருங்க நம்மளாம் விசுவாசிங்க, கர்த்தரை நம்பி நன்மையை செய்ய வசனம் சொல்லுது, நாளை நம்பி இல்ல அப்படின்னு முன்னாடியே நீ சொல்லிடலாமே. அப்படி சொன்னாக்கா அவங்க அப்படிப்பட்ட முகூர்த்த நாளை பார்க்க மாட்டாங்க. தேவன் உண்டாக்கின நாள் எல்லாமே நல்ல நாட்கள். ஆதியாகமனுடைய முதல் புத்தகத்துல நீ பாருங்க, ஒவ்வொரு நாளும் உண்டாக்குனதுக்கு அப்புறம் நல்லது நல்லது நல்லது. ஆனா நீ என்ன சொல்ற, செவ்வாய்க்கிழமை அவ்வளவு நல்லா இல்லை, சனிக்கிழமை அவ்வளவு நல்லா இல்லை. கடவுளோட நீ என்ன பெரிய மேதாவியா? என்ன தைரியம் ஆண்டவர் நல்லதுன்னு சொல்றத போய் நீ நல்லா இல்லைன்ற. இப்படிதான் இருக்கிறாங்க விசுவாசின்னு சொல்றவங்க எல்லாம் கூட, ரகசியமாக இப்படி இருக்கிறாங்க. நகை போடக்கூடாதுன்னு வாங்க, ஆனா வீட்டுக்குள்ள நகையை வச்சுக்குவாங்க. கல்யாணத்தின் சமயத்தில் இத்தனை பவுன் போடு, அத்தனை பவுன் போடு, ஆனா வெளியே காட்டாத. என்ன மாயமாலாம் இது, ரொக்கம் வாங்கக்கூடாதுன்னு வாங்க, ஆனா அடுக்கடுக்கா ரொக்கம் அதுல ஒரு தசம பாகம். எவ்வளவு தூரம் ஏமாத்துக்கணும் இல்லையா? இது ஆவியை பெற்றவங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க,
சிஎஸ்ஐ, லூத்தரன், இசிஐ, பெந்தகோஸ்தே, இப்படி விதவிதமான பேர்ல யாரு இருந்தாலும் சரி, வசனத்தின்படி நீ வாழாம போனா பரலோகம் உனக்கு கிடையாது. சபை உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நியாய தீர்ப்பின் சமயத்துல அவர் கேட்கிறது ஒண்ணுதான், நீ மனம் திரும்பினியா? நீ எந்த சபை, என்ன காரியம், இதெல்லாம் கேட்கறது இல்ல. மனம் திரும்பினியா? வசனத்தின்படி வாழ்ந்தியா? ஆகவே சன்மார்கனோடு துன்மார்க்கனையும் கர்த்தர் அழிக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு தியானத்துக்கு என்று எடுத்தேன் இந்த விஷயம், ஆசீர்வாதத்தை இழந்த நல்லவர்கள். இவங்க எல்லாம் நல்லவர்கள், பெயர் பெற்றவங்க தான், விபச்சாரம் பண்ணல, கொலை செய்யல, ஆனா ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிலரை பற்றி மாத்திரமே இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம். ரெண்டு ரெண்டு பேராக தியானிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:10 நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா, ரெண்டு பேரை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ரெண்டு பேர் தேவாலயத்துக்கு போனாங்க. சினிமாவுக்கு போல, நாடகத்துக்கு போல, எங்க போனாங்க? தேவாலயத்துக்கு. எதுக்கு? ஜெபம் பண்ணுவதற்காக போனாங்க. ஜெபிக்க போனவங்கள ஒருத்தன் ஆசீர்வதிக்கப்பட்டான், மற்றவன் ஆசீர்வதிக்கப்படல. காரணம் என்ன? இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இந்த பரிசேயனுடைய ஜெபம் எப்படி இருந்ததுன்னு நம்ம அதுல பாக்குறோம். அவன் ஜெபத்துல என்னென்ன சொல்றான்? தன்னுடைய ரைச்சஸ்னஸ் எல்லாம் சொல்லி சொல்லி அவன் ஜெபத்துல சொல்றான், ஆண்டவரே அவன் மாதிரி நான் இல்லை, நான் வந்து வார வாரம் சர்ச்சுக்கு போறேன், ஆராதனையில பங்கெடுக்கிறேன், தசம பாகம்லாம் ஒழுங்கா நான் செலுத்திடுறேன், வாரத்துக்கு ரெண்டு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ன்றான். அவன் மாசத்துக்கு ஒருத்தரை கூட எடுக்க முடியறது இல்ல. இவன் சொல்றான் வாரத்துக்கு ரெண்டு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர். அவன் மாதிரி நான் இல்ல, நான் எல்லாம் உபவாசம் எல்லாம் நான் செய்யறேன். ஆனால் ஆண்டவர் இப்படி சொன்னவன் அல்ல அந்த ஆயக்காரன். அவன் தன்னுடைய நெஞ்சிலே அடித்துக் கொண்டு பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், நிமிர்ந்து கூட பார்க்க முடியாதவன் நான், உம்முடைய பரிசுத்தம் எங்கே, என்னுடைய பரிசுத்தம் எங்கே, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு உன்னுடைய வாழ்க்கையில இருக்குமானா? ஆவிக்குரிய பெருமை உன்னுடைய வாழ்க்கையில இருக்குமானா? மற்ற சபைகளை குறித்து நீ தவறாக ஏதோ தங்களுடைய சபை மாத்திரம்தான் பரலோகத்துல பட்டா எழுதி கொடுத்த மாதிரி எல்லா சபைகளும் நரகத்துக்கு போகும், எங்க சபை மாத்திரம் பரலோகத்துக்கு போகும். எல்லா ஊழியக்காரன் யோகியம் இல்லை, நான் மாத்திரம் நல்ல யோகியம். ஆவிக்குரிய பெருமை அதுதான் இங்க காமிக்குது. ஒருத்தர் அப்படித்தானே பத்திரிகை எழுதியிருக்கிறார், இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு போகாதீங்க, அவங்க எல்லாம் அந்த சபைக்காரங்க, அவங்க தவறான உபதேசங்கள். இந்த மூணு நாளும் நீங்க பிரசங்கத்தை கேட்டீங்களே, பகலிலையும் கேட்டீங்க, மத்தியானமும் கேட்டீங்க, ராத்திரியும் கேட்டீங்க, ஏதாவது ஒரு பிரசங்கம் வசனத்தை விட்டு விலகி நான் பேசியிருப்பேனா? வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி ஜீவிக்கலாம். நிறைய பேர் அதை புரிந்து கொள்றது இல்ல. அதே மாதிரி பத்திரிகையில நான் எழுதுற காரியத்தையும் நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஏன் அப்படி எழுதுறாருன்னு சொல்றாங்களே தவிர எழுதுனது தப்புன்னு ஒருத்தராவது சொல்றது இல்லையே. அப்படி சொல்றதா இருந்தா வசனத்தின் அடிப்படையில சுட்டி காமிக்கணும். ஆவிக்குரிய பெருமை இன்னைக்கு நிறைய ஊழியக்காருக்கும் நிறைய திருச்சபைகளுக்கும் உண்டு. மற்ற சபைகளை மட்டம் தட்டுறது ஜாக்கிரதை. முன்பினோர் எல்லாம் பிந்தினோர் ஆவாங்க, பிந்தினோர் எல்லாம் முந்தினோர் ஆவாங்க. உங்களுக்கு முன்னே வேசியும் பாவிகளும் பரலோகத்தில் இருப்பாங்க. யாரு அவிசுவாசிகள்னு சொல்றியோ அவெல்லாம் உனக்கு முன்னாடி அங்க பரலோகத்தில் இருப்பாங்க. அதுதானே இயேசு நம்ம கிட்ட சொன்னது. தயவுசெய்து யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க. அவங்க சொல்ற வசனமோ உபதேசங்களோ தவறு இருந்தா அதை சுட்டி காட்டுங்க, திருத்திக்கலாம், சரிப்படுத்திக்கலாம். மனுஷன் தானே, தவறு வரலாமே. எப்படிப்பட்ட ஊழியக்காரனுக்கும் தவறு நேருகிறது சகஜம். சுட்டி காட்டலாம், இது தப்புங்க, நீங்க பேசினதில் இது தப்பு, நீங்க எழுதுனதில் இது தப்பு, அப்படின்னா சரிப்படுத்திக் கொள்ளலாம். அதை விட்டுட்டு இவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு முத்திரை குத்தி சீல் வச்சுட்டீங்கனாக்கா, நல்ல வேலை உங்க கையில பரலோக ராஜ்யத்துக்கு சாவி உங்க கையில கொடுக்காம விட்டாராண்டவர். இப்படிப்பட்ட சில ஆவிக்குரிய பெருமை. இவங்க யாரும் விபச்சாரம் பண்ணல, கொலை பண்ணல, ஆசீர்வாதத்தை இழந்து போறாங்க.
இந்த பாவி தாழ்த்தி ஜெபம் பண்ணானே அவனை தான் கர்த்தர் உயர்த்தி பேசினார். சரி, அடுத்த ரெண்டு பேரை நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:15-11 இங்கேயும் ரெண்டு பேரை குறித்து ஆண்டவர் சொல்றார். ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்க. ஒரு நாள் இளையவன் என் சொத்தை எனக்கு பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டான். உடனே சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுத்தாச்சு. அதை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டை விட்டே ஓடி போயிட்டான். தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அவன் அந்த பணத்தை எல்லாம் செலவழித்தான். பணம் எல்லாம் செலவானதுக்கு அப்புறம் நண்பர்கள் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை. கையில காசு இல்லை, சாப்பிடறதுக்கு வழி இல்லை. அந்த சமயம் பார்த்து அந்த தேசத்துல பஞ்சோன வசனத்துல சொல்லுது. அப்படிப்பட்ட சமயத்துல அந்த ஊர்காரனுடைய ஒரு வயலுக்கு போய் அவங்கிட்ட போய் சேர்ந்துகிட்டான். அவன் பண்ணி வைக்கிறதுக்கு தான் எனக்கு ஆள் வேணும், அது வேணா செய், உனக்கு ஒரு வேளை சாப்பாடு தரேன். இவனுக்கு கொடுக்கற கோட்டா ரொம்ப குறைவு. ஆனா அந்த பண்ணைகளுக்கு போடுற தீனி கொளுத்த தீனி. அதெல்லாம் பார்க்கும்போது மனுஷன் மனுஷன் மேலதான் பொறாமப்படுவான், ஆனா இவன் பண்ணிக்கு மேல பொறாமப்படுறான். இதுக்கு என்ன தீனி தின்னுதுங்க? ஆனா அது எனக்கு கூட கிடைக்க மாட்டேனது. அப்பதான் தான் குறைவு பட்ட போது அப்பதான் அப்பா வீட்டை ஞாபகப்படுத்துறான். எப்பவுமே பிரச்சனை வரும்போதுதான் மனம் திரும்புதல் வருது. அப்படிதான் இவனுடைய வாழ்க்கையில. எங்க அப்பா வீட்டுல எத்தனை வேலைக்காரங்க, சாப்பாடெல்லாம் மீதியாகி வேலைக்காரங்க சாப்பிட்டு அதுவும் மீதியாகி எவ்வளவு செழிப்பா எங்க அப்பா வீடு. ஆனா இன்னைக்கு இந்த பண்ணிகள் சாப்பிடுகிற சாப்பாடு கூட என்னை துண விட மாட்டேன்றான் இந்த எஜமான். ஒன்று செய்வேன், நான் எழுந்து நடந்து என் தகப்பனிடத்துல சென்று அவன் எடுக்கிற தீர்மானம் பாருங்க. சிலர் தீர்மானம் எடுப்பாங்க, இனிமே நான் குடியை நிறுத்திடுறேன், இனிமே அந்த பாவ வாழ்க்கையை நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறேன் எந்திரிக்கிறேன்னு சொல்லுவாங்க, எந்திரிக்க மாட்டாங்க. ஆனா இவன் சொன்ன மாதிரியே எடுத்த தீர்மானத்தின்படி எழுந்து அப்படின்னு எழுந்துட்டான், நடந்து நடந்துட்டான், என் அப்பா இடத்துல சென்று அப்படியே வீட்டுக்கு வந்துட்டான். சொல்லி அவன் சொல்றான், அப்பா நான் பரத்துக்கும் உமக்கும் விரோதமாய் நான் தவறு செய்து விட்டேன். நான் உமக்கு விரோதமா மாத்திரம் நான் இங்க தப்பு செய்யல, எங்க அப்பா மனுஷன் வேதனைப்படுத்தினது மாத்திரம் அல்ல அது தப்பு, அந்த பாவம் அந்த தவறு என் தேவனுக்கு விரோதமாகவும் செய்த தவறு. நீ பூலோகத்தில் தீர்க்காயுசாய் நிற்பதற்கு இருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. உங்க அப்பா அம்மாவை அள வச்சுட்டு நீ சந்தோஷமா வாழ முடியாது. எவ்வளவுதான் சாமர்த்தியம் இருந்தாலும் எவ்வளவுதான் பிசினஸ் நல்லா இருந்தாலும் அவங்கள அள வச்சுட்டு நீ நிம்மதியா வாழ முடியாது. இப்பதான் அவன் உணர்றான், எங்க அப்பா மனசை நான் எவ்வளவு வேதனைப்படுத்திட்டேன், எங்க அம்மா மனசை எப்படி வேதனைப்படுத்திட்டேன், நான் போய் மன்னிப்பு கேட்பேன்னு சொன்னான். அதே மாதிரி அவன் எழுந்து நடந்து நேரா அப்பா வீட்டுக்கு வந்துட்டான். வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? அப்பங்காரன் தூரத்தில் அவன் வருகிறதை பார்த்து, அப்படின்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு நாளும் ஜன்னல் திறந்துக்கிட்டு அதோ அங்க வர்றானே அவன் என் மகனா இருப்பானா, நட எல்லாம் பார்த்தா என் மகன் மாதிரியே இருக்குதே, உடனே கதவு திறந்துட்டு வெளியே ஓடுவான், கிட்ட பாக்குறான், இல்ல என் மகன் இல்ல, ஏமாந்து போயிடுவான். எத்தனை நாள் அப்படி வழிமேல் விழி வைத்து அவன் காத்திருந்திருப்பான். எழுந்து போன அந்த மகனை தேடுகின்ற தகப்பனுக்கு தேவன் தன்னை உதாரணமாக்கி சொன்ன ஒரு சம்பவம் இது. அவன் வந்த உடனே அவனை கட்டி அணைத்தான், மன்னிப்பு கேட்டான், உடனே அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்கள் அளிக்கப்பட்டது. அப்பா உனக்கு மாத்திரம் இல்ல நான் தப்பு பண்ணது, கடவுளுக்கும் தப்பு பண்ணிட்டேன், என்ன மகன் ஸ்தானத்துல இனிமே வைக்காதீங்கப்பா, அந்த தகுதியை நான் இழந்துட்டேன், சொத்தை பிரிச்சு போயிட்டேன், இனி இதுல உரிமை கொண்டாடத்துக்கு எனக்கு வழி இல்லை. ஆனா நிறைய வேலைக்காரர்களை நீ சேர்த்து வைப்பீரே, அது மாதிரி எனக்கும் ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்கப்பா, நான் ஒரு வேலைக்காரனா இந்த வீட்டுல ஒரு மூலையில இருந்துட்டு போறேன். இல்ல மகனே இல்ல. அப்பதான் விலை உயர்ந்த மோதிரத்தை அவனுக்கு அணிவிக்கிறான். குடும்பத்துல மேன்மையான ஒரு உயர்வான நிலைமையை அந்த மகனுக்கு கொடுக்கறான். அப்பாவுடைய அன்பு அப்படி. சரி, இந்த சம்பவத்துல இரண்டாவது கதாநாயகன் மூத்த மகன்
இந்த மூத்த மகனை குறித்து வசனத்தில் 25வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷனே இப்படி சொல்லப்பட்டிருக்கும். அவன் வயலில் இருந்தான். அதனுடைய அர்த்தம் என்ன? சொத்து பிரிக்கிற சமயத்துல அவனையும் பார்த்து கேட்டிருப்பாங்க, ஏப்பா உனக்கு ஏதாவது சொத்து பிரிக்கணுமா? இல்லப்பா. என்னப்பா அவன மாதிரி என்னையும் நினைச்சிட்டீங்க? நான் காலமெல்லாம் உங்களோடயே இருப்பேன்பா. அடுத்தது அவன் ஒரு லேசி ஃபெலோ அல்ல, சும்மா வேலை வெட்டி இல்லாம வீட்டுல உட்காந்துட்டு சொத்தை வச்சு அனுபவிக்கிறவன் அல்ல, கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பாளி. அப்பா நீங்க வீட்டுல இருங்கப்பா, வயல் வெளி காரியங்கள் எல்லாம் நான் பொறுப்படுத்துக்கிறேன், உங்களுக்கு வயசாயிடுச்சு, இனி நான் பொறுப்படுத்துக்கிறேன். ஆகவே இவன் உழைப்பாளி, வயலில் இருந்தான். அப்படி வயலுக்கு போயிட்டு ஒரு நாள் அவன் திரும்பி வருகிற வேலையில தான் வீட்டுல வாத்திய கருவிகள் சத்தம், நல்ல விருந்து வாசனை, நடனங்கள். காலையில போகும்போது ரொம்ப அமைதியா இருந்துச்சு. இப்ப என்ன இந்த வீட்டுல இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம்? அங்க எங்க ஓடுற வேலைக்காரனை பார்த்து, இப்ப இங்க இங்க என்ன நம்ம வீட்டுல என்ன நடக்குது தெரியாதுங்களா? சின்ன யஜமா வந்திருக்கிறாங்க. அப்ப அவன் என்ன சொல்றான்? தகப்பன் கிட்டே சொல்லி தகப்பனும் ஓடி வந்த போது அவன் சொல்ற ஒரு வார்த்தை, வேசியின் இடத்துல போய் தன் பணத்தை செலவழித்த அவனுக்கு நீ இவ்வளவு தூரம் செஞ்சீரே. இயேசு கிறிஸ்து இந்த உதாரணத்தை சொல்லும் போது கூட அந்த பையன் வேசி கிட்டயோ விபச்சாரி கிட்டயோ போய் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டான்லாம் சொல்லவே இல்லை. ஆனா இவன் தன்னுடைய தம்பி அப்பங்கார வெறுக்கணும்ன்றதுக்காக, ஒரு ஆளை வெறுக்கணும்ன்றதுக்காக என்னென்ன காரியத்தை எக்ஸாசரேட் பண்ணி சொல்றாங்க தெரியுமா? ஒருத்தனை வேலையிலிருந்து நிறுத்தணும்ன்றதுக்காக ஒரே ஒரு சின்ன தப்பு அதை அதிகப்படுத்தி உடனே சொல்றது. ஆவிக்குரியவங்களே அப்படி செய்யறாங்க, மிகைப்படுத்தி பேசுகிறது. அது மாதிரிதான் இந்த மூத்த குமாரன். சாதாரணமா இவனை பத்தி எல்லாருமே நல்ல அபிப்பிராயம், அப்பா அம்மாவுக்கு கீழ்படித்தவன், அவன் உழைப்பாளி, அவன் சோம்பேறி கிடையாது, நல்லவன், அப்பாவுக்கு இஷ்டமானவன். ஆகவே அவனை பத்தி சொல்லும் போது நல்லவன். நல்லா சின்ன வயசுல சண்டே ஸ்கூல் படிக்கும் போது இந்த சம்பவத்தை எனக்கு சொல்லி கொடுத்தவங்க இப்படிதான் சொன்னாங்க. இந்த சம்பவத்திலிருந்து இந்த கதையை சொல்லி முடிச்ச உடனே, அதனால நாங்க நாம இந்த கெட்ட குமாரனை போல வாழக்கூடாது, இந்த மூத்த மகனை போலதான் நல்லவனாக நாம் வாழ வேண்டும். அப்பெல்லாம் இந்த கதையை கேட்க அதெல்லாம் உண்மைன்னு தான் நினைச்சேன். பின்னாடிதான் தெரிஞ்சது சண்டே ஸ்கூல் டீச்சர் சொன்னது தப்பு. கெட்ட குமார மாதிரி தான் நம்ம இருக்கணும், மூத்த குமார மாதிரி இருக்கக்கூடாது. இப்பதான் சில சொல்லுவாங்க பத்தியா, ஜாமக்காரன் வேலையை காமிச்சிட்டாரு, இப்படிதான் குழப்பறாரு. எல்லாரும் ஒண்ணு சொல்லும்போது இவர் மாத்தி சொல்லுவாரு அப்படின்னு யோசிப்பாங்க. இவன் நல்லவன் தானே பைபிள் ஆரம்பத்திலேயே சொல்லுது. ஆனா அப்பங்காரன் கிட்ட விவரம் சொல்றாங்க, மூத்த மகன் வெளியில இருக்கிறான், அவன் உள்ள வரலீங்க, வெளியவே நின்றுட்டு இருக்கிறாருங்க. ஏன் வீட்டுக்குள்ள வரமாட்டேங்கிறாரு? தெரியலீங்க, வெளியவே நிக்கிறாரு. தன்னுடைய சின்ன மகனை பார்க்கறதுக்கு எப்படி ஓடி வந்தாரோ அதே மாதிரி மூத்த மகனை பார்க்கறதுக்கும் ஓடி ஓடி வருகிறார். மகனே ஏன் வெளியே நிக்கிற? உள்ளவா, உள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குது, மனம் திருமணவங்களுடைய பாட்டு இருக்குது, அவங்களுடைய நல்ல ஐக்கியம் இருக்குது, வெளி நிக்காத, உள்ளவாப்பா. அப்பதான் அவன் சொல்றான், ஏப்பா இத்தனை வருஷம் இருந்தேன், எனக்குன்னு ஏதாவது ஒரு காலை அடிச்சு ஏதாவது விருந்து வச்சிங்களா? சொத்தெல்லாம் அழிச்சுட்டு வந்த இவனுக்கு எவ்வளவு பெரிய விருந்தா? இப்ப இளையவன் போனதுக்கு அப்புறம் இவன் தானே வீட்டுக்கு முதலாளி, என்ன சாப்பாடு வேணுமோ அந்த மெனுவை இவன் தான் சொல்லலாம். காலையில பூரி போடுங்க, காலையில இட்லி போடுங்க அப்படின்னு சொல்லலாம், இன்னைக்கு கொஞ்சம் சிக்கன் வாங்கி ஃப்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். பிச்சைக்கார மாதிரி கேட்கறான், ஏப்பா எனக்கு அந்த விருந்து எனக்கு போடலன்னு கேட்கறான். ஏன் போடலாம், இவனே கேட்டு வாங்கி சாப்பிடலாமே. எல்லாம் இருந்தும் கூட ஆவிக்குரிய பிச்சைக்காரர்களாக இன்னைக்கு நிறைய பேர் வெளியில தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்களோடு சேர்ந்து இணையறதுக்கு நிறைய பேருக்கு இஷ்டம் இல்லை. ஆவிக்குரியவங்களோடு ஆவிக்குரியவர்கள் இணைய வேண்டும், அவர்களோடு சேர்ந்து ஆவிக்குரிய திட்டங்கள் இட வேண்டும். இந்த சம்பவத்துல இந்த மூத்த மகனை குறித்து சொல்லும் போது 28வது வசனத்துல 27வது வசனத்துல இப்படி சொல்றாரு, அந்த மூத்த மகன் வெளியில் நின்று கொண்டிருக்கிறான். இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்ச உடனே மூத்த மகன் உள்ள போனானா போகலையான்னு இயேசு சொல்லல,
நாமளாக தீர்மானம் எடுத்து இந்த கதையை சொல்லும்போது உனக்கு இஷ்டம் இருந்தா மூத்தவனை உள்ள ஏத்துக்கோ, இல்லைன்னா அவனை வெளியவே நிக்க வைக்கலாம், அது உன்னுடைய இஷ்டம். இப்போ அந்த அப்பங்காரன் அந்த மூத்த மகன் இடத்துல கெஞ்சுறான், உள்ள வாப்பா ரட்சிப்பின் சந்தோஷத்துல வந்து கலந்துக்கோ, மனந்திருமன் அவங்க உள்ள இருக்கிறாங்க, உள்ளவா உள்ளவா. இப்படிதான் ஆண்டவர் கூப்பிடுற. இப்ப இந்த சம்பவத்துல பாருங்க, ரெண்டு பேர் குறித்து ஆண்டவர் இங்க சொல்லியிருக்கிறார், இளையவன் மூத்தவன். மூத்தவனை குறித்து ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டிருக்குது, அவன் நல்லவன், அவன் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்தவன், யோகியன். அவன் விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, கொலை பண்ணல, ஆனால் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து வெளியே நின்று கொண்டிருக்கிறான். ரெண்டு பேர்ல ஒருவன், ஆனால் தேவன் மனம் திரும்பின பாவிகளை தான் மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். நல்லவர்களை அல்ல, மனம் திரும்பினவர்கள் அவங்கதான் வேணும். அதனால்தான் நான் சொன்னேன், இந்த இளைய குமாரன் மாதிரி தான் நம்ம ஜீவிக்கணும். மூத்த குமாரன் மாதிரி இல்ல, ரொம்ப நல்லவனா வாழ்ந்து ஜீவிச்சுட்டு அப்படியே பண்ணுக்கு போயிடலாம், முடியாது. மனம் திரும்பின அனுபவம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க அந்த அனுபவம் தான் மிக முக்கியமானது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3:3 வசனத்தில், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா இத்தனை வருஷம் நீ வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வீண். மனம் திரும்புதல் மிக மிக முக்கியம். சரி, இனி அடுத்தது 16:19 வசனத்திலிருந்து ரெண்டு பேரை குறித்து ஆண்டவர் அங்கே ஒரு உதாரணமாக சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான் லாசர். இந்த ஐஸ்வர்யவான் லாசரும் ரெண்டு பேரும் செத்தாங்க. ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு கூட்டிக் கொண்டு போகப்பட்டான், லாசரு பரதேசிலே ஆபிரகாம் மடியிலே கொண்டு போகப்பட்டான். இந்த சம்பவத்தை குறித்து இது ஏறக்குறைய உண்மையாக நடந்திருக்கலாம்னு சில வேத பண்டிதர்கள் யூகிக்கிறாங்க. ஏன்னா சம்பவத்தினுடைய ஆரம்பத்தை சொல்லும் போதே லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒருவன் இருந்தான். இப்படிதான் கதையை ஆரம்பிக்கிறார். இந்த பரலோகத்தையும் நரகத்தையும் பார்த்தவர் அறிந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். ஆகவே இவர் சொல்லுகிறதுல 100% உண்மை இருக்கும். ஆனா இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க சொல்றாங்க பாருங்க, பரலோகத்தையும் நரகத்தையும் பத்தி அதெல்லாம் கற்பனைகள். எதை வச்சு சொல்றோம்? பிப்ளிக்கல் அல்ல. ஒருத்தர் சொல்றாரு, ஒவ்வொரு பிரசங்கத்துக்கு முன்னாடி என்ன நரகத்தை கூட்டி போய் காமிச்சு இன்னைக்கு பிரசங்கத்தை இதை பத்தி சொல்லு. அங்க எண்ணெய் கொதிச்சுக்கிட்டு இருக்குது, அந்த கொதிச்சுட்டு இருக்கிற எண்ணெயில ஒருத்தனை தூக்கி போடுறாங்க, அவன் சாகவும் முடியாம ஜீவிக்கவும் முடியாம துடியாக துடிக்கிறான். பாவம் செய்யறவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நரகம். அந்த நரகத்துல எண்ணெய் கொப்பரையில தூக்கி போடுறாங்க. இது நரகத்துல அப்படி இருக்குதான்னு நீங்க கேட்டீங்கனாக்கா யாரும் போய் பார்த்தவங்க இல்லை. ஆனா இவரு எப்படி தெரியும்? இவரு இந்த ஜெகன்மோகினி படத்துல 5-6 தடவை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த டப்பிங் படம் ஒன்று இருக்குது பாருங்க, அதனால வந்த விளைவு இதெல்லாம். பைபிள் சொல்லலையே ஒரு இடத்துலயும் எப்படி எண்ணெய் கொப்பரையில ஒண்ணு தூக்கி போடுவாங்க, அங்க நீ வெந்து வெந்து சாவ சொல்லலையே. ஆனா இவங்க டிவில நல்லா சொல்றாங்க, அதையும் கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்களே, நிறைய பேர் இருக்கிறாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3:13 மனுஷ குமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவனும் இல்லை, இறங்கினவனும் இல்லை. சகலத்தையும் அறிந்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். ஆகவே நரகத்தை பத்தியோ பரலோகத்தை பத்தியோ இவர் ஏதாவது சொல்றாருன்னா அது 100% உண்மையா இருக்கும். மற்றவங்க சொல்றது எரேமியா சொல்றான் இல்லையா, மனதில் தோன்றுகிறதை சொல்லுகின்ற தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், நான் சொல்லாததை அவன் சொல்லுகிறான். அந்த காலத்திலே இருந்திருக்கிறாங்க இந்த மாதிரி டூ பாடுங்க, மனசுல என்ன தோணுதோ அதை தீர்க்க தரிசனமா உரைச்சிடுறது. இன்னைக்கு நிறைய பேரு இதுலதான் ஏமாந்து போறாங்க. கடைசி நாட்கள்ல இருக்கிறோம் நாம, அந்திகிறிஸ்துக்கு முன்னாடி ஆயத்தங்கள் செய்வதற்கென்று ஒரு பெரிய கூட்டத்தையே இறக்கிட்டான் உலகத்துக்குள்ள, ஊழியக்காரனுடைய பேர்ல அப்படி இறக்கி வைத்து இருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 16:14 அற்புதங்களை செய்கின்ற பிசாசின் ஆவிகள் உலகத்துக்குள் புறப்பட்டு போயின.
இதான் ஆயத்தம் பண்றது. எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு யோவான் ஆயத்தம் பண்ணுகிறவனாக பிதா அனுப்பினாரோ அதே மாதிரி பாணியில அந்தி கிறிஸ்துவும் தனக்கு ஆயத்தம் பண்றதுக்கு சில ஆட்களை கிறிஸ்தவ பேர்ல ஊழியக்கார் பேர்ல உலகத்துக்குள்ள அனுப்புறாங்க. ஒன்னு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் 9-10 வசனங்களை நீங்க வாசிங்கன்னா அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சகல அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் விளங்கும். பொய்யான அற்புதம் ஃபால்ஸ் மிராக்கிள் அற்புதம் மாதிரியே இருக்கும் ஆனா அது பொய்யான அற்புதம். இன்னைக்கு அது மாதிரிதான் நிறைய இடத்துல நடக்குது. பொய்யான தீர்க்க தரிசனம் பொய்யான வெளிப்பாடுகள் நிறைய பேர் இப்படி மாயமாலமாய் கர்த்தர் சொன்னார்ன்ற பேர்ல சொல்லிட்டா எல்லார் வாயும் கப்சுப்புன்னு அடங்கிடுது. ஏதாவது ஒண்ணு நம்ம பேசிட்டோம்னா மிரியாமுக்கு வந்த குஷரோகம் உனக்கு வந்துடும். ஊழியக்காரனை பத்தி நீ எப்படி சொல்லலாம்? நீதிமானும் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல சொல்லுது நீதிமான் தான், ஆனா அவனும் தப்பு செய்யலாம், அவனும் தண்டிக்கப்பட வேண்டியவன். ஆகவே நீதிமானா இருக்கிறான் அவனை ஒண்ணு குற்றம் சொல்லக்கூடாது, ஊழியக்காரங்களை ஒண்ணு தப்பு சொல்லக்கூடாது. குற்றம் இருந்தா குற்றத்தை குற்றம் சொல்லலாமே, நீங்க செஞ்சது தப்புங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது ஏன் சொல்லக்கூடாது? லேவியராகமும் 5 முதல் வசனம், நீங்கள் கண்டதையும் அறிந்ததையும் அவர்களுக்கு அறிவிக்காமல் போனால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். தப்பு நடந்ததுன்னு தெரிஞ்சிட்டு நீ பார்க்கும் பார்க்காம போயிட்டனா கர்த்தர் நாளைக்கு நம்ம கிட்ட தான் கணக்கு கேட்பாரு. அவங்கதான் எல்லாரும் மௌனமா இருந்தாங்க. நீயாவது கொஞ்சம் வாயை திறந்து சொல்லியிருக்க கூடாதா? இப்படி மாயமாலமான காரியங்கள் பொய்யான தீர்க்க தரிசனம். இதே சமயத்துல பிசாசு நாவி எப்படி கிரியை செய்து பாருங்க. நாஸ்டர் டேம் சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரான்ஸ் தேசத்துல ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் எழுதினவர். ஏறக்குறைய 600 வருடத்துக்கு முன்னாடி அவர் எழுதின தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறிச்சு. 2 உலக யுத்தத்துல என்னென்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் அதுல எழுதி வச்சிருக்கிறான். அந்த புஸ்தகத்துக்கு நான் பட்ட பாடு, நான் போன ஒவ்வொரு தேசத்திலையும் முதல் வேலையா அந்த புஸ்தகம் எங்கேயாவது கிடைக்குமா கிடைக்குமான்னு கேட்டுட்டே வந்தேன். கடைசியில லண்டன் மாநகரத்துல அந்த புஸ்தகம் எனக்கு கிடைத்தது. அந்த நோஸ்டாம் எழுதியிருக்கிற அந்த புஸ்தகத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எல்லாம் அப்படியே நிறைவேறிச்சு. இந்தியாவை பத்தி அவங்க எழுதியிருக்கிறார். ஒரு தலைவர் வருவார் இந்தியா தேசத்தை ஆளுவதற்கு, 5 நதிகள் ஓடுகின்ற மாநிலத்திலிருந்து அவர் எழும்பி வருவார். 5 நதிகள் ஓடுகிற மாநிலம் எது? பஞ்சாப். இப்போ நம்மை ஆளுகின்றவர் யார்? பஞ்சாப் மாநிலத்திலிருந்து வந்தவர் தான் இன்னைக்கு நமக்கு பிரைம் மினிஸ்டரா இருக்கிறார். எத்தனை 100 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஸ்பெசிபிக்கா எவ்வளவு கிளியரா அந்த தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இவன் கிறிஸ்தவன் அல்ல, நாஸ்டர்டாம் கிறிஸ்தவன் அல்ல, தெய்வ பயம் இல்லாதவன், இயேசுவை நேசிக்காதவன். ஆனா எப்படி இவ்வளவு தெளிவா சொல்ல முடியுது? பிசாசுக்கு நான் எப்படி இந்த வியாதிகளை சுகமாக்குறதுக்கும் அற்புதங்களை செய்யறதுக்கும் ஒரு குரூப், பெரிய குரூப் உலகத்துக்குள் புறப்பட்டு போச்சுன்னு சொன்னனோ அது மாதிரி ஒரு குரூப் ஒண்ணு இருக்குது. அதுக்கு பேரு ஃபெமிலியர் ஸ்பிரிட்னு பேரு. ஓரளவுக்கு மாத்திரமே நடக்க போறத அவன் சொல்ல முடியும், முழுது சொல்ல முடியாது, ஓரளவுக்கு சொல்லலாம், ஆனா அதெல்லாம் உண்மையாவே இருக்கும். அந்த மாதிரி உள்ள ஒரு ஃபெமிலியர் ஸ்பிரிட் தான் நோஸ்டாம். அவன் சொன்னது எல்லாமே அதுல எழுதியிருக்கிறது எல்லாம் நடந்தது, எல்லாம் மற்றது எல்லாம் நடக்கும் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஒரு எல்லைக்கு மாத்திரம்தான் ஓரளவுக்கு அவங்க சொல்ல முடியும். பிசாசுக்கும் அப்படிப்பட்ட அற்புதம் செய்யக்கூடிய பவர் உண்டு, வெளிப்பாடுகள் உண்டு. ஏமாந்து போயிடாதீங்க. வசனத்தை சரியா வாசிக்காம இருக்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள். அதே தெசலோனிக்கே எழுதின நிருபம் 2:10-11 வசனம் சொல்லுது, அவர்கள் சத்தியத்தை நம்பாதபடியால் அவர்களுக்குள் பொய்யின் ஆவியை கர்த்தர் அனுப்புகிறார். பொய்யின் ஆவினா பிசாசின் ஆவி. அவங்க பைபிளை நம்ப மாட்டேன்றாங்க. நான் எழுதி கொடுத்த வசனத்து மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவன் கை வைக்கட்டும், இவன் கை வைக்கட்டும், அவங்களுக்கு லெட்டர் எழுதலாம், இவங்களுக்கு லெட்டர் எழுதலாம், அங்க அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குது, அதை தேடி 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 போறவங்க. வசனம் என்ன நமக்கு டீச் பண்ணுது? 107:20 வசனம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். வசனமே உன்னை குணமாக்குமே, இதுக்கு ஒரு ஊழியக்காரன் தேவையில்லை.
குணமாக்கும் வரங்கள் உண்டு, அப்படிப்பட்ட ஊழியங்கள் உண்டு, அதை நான் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா ஒருவனுடைய விசுவாசமே அவனை ரட்சிக்கும் என்று வேதவசனம் சொல்லுது. நீ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா சுகம் தானாவே நடந்துருமே. யாக்கோபினுடைய புத்தகம் 5:16 உங்கள் வியாதி சுகமடையும்படி ஒருவருக்குரிய ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள். வியாதி சுகமாகணும் அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. யாருக்கு இந்த லெட்டர் எழுதுனது? அவிசுவாசிக்கு எழுதின கடிதம் அல்ல, விசுவாசிகளுக்கு எழுதின கடிதம். ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி சபைக்குள்ள அங்கமா சேர்ந்திருக்கிறாங்க, நல்ல விசுவாசிங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, நான் மனம் திரும்பிட்டேன், குடியை நிறுத்திட்டேன், ஆனா வியாதி நல்லா இல்லையே. அப்பதான் அவர் சொல்றாரு, நீ எல்லா பாவத்தையும் விட்டுட்டப்பா, ஆனா யாருகிட்டயோ 5 வருஷமா பேசாம இருக்கிற, யாருகிட்டயோ 7 வருஷமா பேசாம இருக்கிற, யாருகிட்டயோ 2 வருஷமா பேசாம இருக்கிற, மனசுல இருக்கிற அந்த கசப்பு இன்னும் உனக்குள்ள இருக்குது. அவங்களோட நீ ஒப்புரவாக மாட்டேன்ற, நீ என்ன விசுவாசி? இயேசு சொல்றாரு, நான் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆண்டவருக்கு விரோதமா நம்ம எத்தனை தடவை தப்பு பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு முறை ஆண்டவருடைய மனசை நம்ம வேதனைப்படுத்திருக்கிறோம், அதுக்கெல்லாம் அவர் கோவிச்சிட்டாக்கா நம்ம கதி என்ன ஆகும்? எத்தனை முறை மன்னிச்சார் தெரியுமா? சொந்தக்காரங்களாம் நம்மளை வெறுத்தாங்க, சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வெறுத்தாங்க, ஆண்டவர் நம்மளை வெறுக்கலையே. அவருக்கு விரோதமா எவ்வளவு தப்பு பண்ணிட்டோம், திரும்ப திரும்ப நம்மளை தேடி வந்தாரு. அதனாலதான் அவர் உரிமையோட சொல்றாரு, நான் உன்னை மன்னிச்சேன் இல்லையா, அப்படி இருக்கும்போது நீ ஏன் அவனை மன்னிக்க கூடாது? இன்னும் நீ மனசுல கசப்பு வச்சிட்டு இருக்கிறியே. இன்னைக்கு ராத்திரி அதுதான் உனக்கு உணர்த்துற, உன் வியாதிக்கு காரணம் அதுதான். நீ ரட்சிக்கப்பட்டவன் தான், எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிற, ஒப்புரவாகல. அந்த ஒப்புரவாகுதல் மிக மிக முக்கியம். 1000 நீ காணிக்க கொடுக்கலாம், மிஷினரி பணிக்க கொடுக்கலாம், ஒரு மிஷினரியே தாங்கலாம், ஆலயத்தை நீ கட்டலாம். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? காணிக்க போடும்போது முந்தி உன் சகோதரனிடத்திலே ஒப்புரவாகி விட்டு அப்புறம் காணிக்க போடு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? காணிக்க பீடத்தண்டையில வந்து நின்று உன் சகோதரனிடத்திலே ஒரு குறை உண்டு என்று நீ அறிந்தாயானால் காணிக்கைய பெட்டி அடியிலேயே வச்சுட்டு போய் ஒப்புரவாயிட்டு அப்புறம் காணிக்க போடு. காணிக்கை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி கொண்டான்னு சொல்லல, ஏன்னா நீ போனா வரமாட்டேன்னு தெரியும் போல் இருக்குது. அதனால காணிக்கை பெட்டி அடியிலே வச்சுட்டு ஒப்புரவாயிட்டு அப்புறம் காணிக்கை போடு. காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கணும்னா கூட ஒப்புரவாகுதல் இல்லைன்னா காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். உன் வியாதி சுகமாகணும்னா நீ ஒப்புரவாகலனா அந்த வியாதி சுகமாகாது. கண்டிஷன் பாத்தீங்களா? இதான் வசனத்தின்படி ஜீவிக்கிறதுன்னு பேரு. சும்மா ரொம்ப யோகியமா நல்லவனா எல்லாருக்கும் முன்னாடி காட்சி அளித்தா போதாது. ஒவ்வொரு காரியத்துக்கும் வசனம் என்ன சொல்லுகிறது, வசனம் என்ன சொல்லுகிறது, நான் வசனத்தின்படிதான் நான் ஜீவிக்கிறேனா, என்னுடைய உபதேசம் வசனத்தின்படிதான் இருக்குதா? கர்த்தர் அதை சொல்லுகிறார். அப்போ இப்படிப்பட்டதான மாயமாலமான காரியங்கள் இந்த கடைசி நாட்களிலே நடைபெறும். இந்த வேதத்திலேயே வெளிப்பாடுகள் உண்டு, தீர்க்க தரிசனங்கள் உண்டு. இதுக்கு முன்னாடி திருச்சபைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் என்று சொன்னார். மற்ற எல்லா வரத்தை விட தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள். தீர்க்க தரிசனம் ஃபியூச்சரை பத்தி சொல்றதுன்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. தீர்க்க தரிசனம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை, தீர்க்க தரிசி என்றால் கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கின்றவன். அந்த காலத்துல பைபிள் எழுதப்படாத காலத்துல ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனத்தில் தேடினார்கள் அப்படின்னு எழுதியிருக்குது. ஏன்னா பைபிள் இல்லை. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் எப்படி ஜீவிக்கணும், இதை தெரிஞ்சு கொள்றதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிறவனை தேடிக்கிட்டு போவாங்க. ஆனா இப்ப அப்படி தேட வேண்டிய அவசியம் இல்லை. என் மனுக்களுக்கு கல்யாணம் நடக்குமா, என் மகனுக்கு கல்யாணம் நடக்குமா, என் பையனுக்கு கல்ஃபில் வேலை கிடைக்குமா, இதுக்கு என்ன வெளிப்பாடு, இதுக்கு என்ன தீர்க்க தரிசனம், யாரையும் தேடிட்டு போக வேண்டாம். எல்லா வெளிப்பாடுகளும் எல்லா காரியங்களும் பைபிளிலேயே கர்த்தர் எழுதி கொடுத்துட்டார். ஆகவே எல்லா வெளிப்பாடுகளும் இதுலயே இருக்குது. எப்படி வாழ்ந்தா எப்படி நன்மை அனுபவிக்கலாம், எப்படி பாவத்தை செஞ்சா என்ன தீமைகள் உண்டு, வரப்போகிற காலம் எப்படி இருக்கும், இனி வரப்போகிற ஆட்சி எப்படி இருக்கும், எல்லாமே பைபிள் இருக்குதே. ஒவ்வொரு வருஷமும் புது வருஷம் தொடங்கின உடனே தீர்க்க தரிசனம் சொல்ற மாதிரி உள்ள ஏற்பாடு பைபிள் எங்கேயாவது இருக்குதா? வருஷத்துக்கு ஒரு தீர்க்க தரிசனம் அப்படி ஏதாவது இருக்குதா?
எல்லாம் கர்த்தர் கரெக்டா எழுதி கொடுத்துட்டார். தானியேலின் புத்தகத்துல ஒரு பெரிய சிலையை பாக்குறாங்க. இப்போ அந்த சிலையினுடைய மேல் பகுதியில இருந்து எல்லா பாகமும் நடந்து முடிஞ்சாச்சு. இப்ப கால் பகுதி அந்த பகுதி தான் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது, நடைபெற போகிறது. அந்த கால் பகுதியில பல உலோகங்களால் செய்யப்பட்ட கால்கள். இப்ப எல்லா விதமான ஆட்சியிலையும் எங்கேயும் பாருங்க, ஒரு தனி கட்சி ஆட்சி எங்கேயுமே நடக்கவே நடக்காது. ஒரு காலத்துல காங்கிரஸே ஆண்டது, ஒரு காலத்துல பிஜேபியே ஆண்டது, டிஎம்கே ஆண்டது, ஒரு காலத்துல ஏடிஎம்கே ஆண்டது, காங்கிரஸ் ஆண்டது. ஆனா இனி அப்படி நடக்கவே நடக்காது. எந்த மாநிலத்திலையும் கூட்டணி இல்லாமல் எந்த மாநிலத்திலையும் அரசாட்சி நடத்த முடியாது. ஏன்னா தீர்க்க தரிசனம் ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு, கடைசி காலத்துல அந்த சிலையினுடைய பாதத்தின் அடியிலே நம்ம வந்துட்டோம். இந்த கடைசி காலத்துல என்னென்ன நடக்க போகுதுன்னு ஆண்டவரே எவ்வளவு தெளிவா சொல்லிட்டாரு. இதுக்கு ஒரு தனி தீர்க்க தரிசனம் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். சுனாமி வந்தது குறிச்சு எத்தனை தீர்க்க தரிசிகள் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பத்திரிகை எழுதுறது. கர்த்தர் எனக்கு முன்னாடியே காமிச்சாருங்க, மலை மாதிரி ஒண்ணு வருத காமிச்சாரு. காமிச்சாரு இல்லையா? அப்ப நீ என்ன செஞ்சிருந்திருக்கணும்? கன்னியாகுமரி வேளாங்கண்ணில 26ஆம் தேதி காலை, 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு 26ஆம் தேதி காலையில மலையாள சர்வீஸ் உள்ள நடந்துட்டு இருக்குது. வெளியே கடற்கரை மணல்ல 72,000 பேர் படுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட விசேஷ நாட்களில வேளாங்கண்ணில லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து சேருவாங்க. லாட்ஜில இடம் இருக்காது. கும்பகோணத்துல இருந்து திருச்சியில இருந்து எல்லா லாட்ஜும் ஃபுல் ஆகிடும். அப்ப மீதி இருக்கிறவங்க எல்லாம் எங்க படுக்க முடியும்? வேளாங்கண்ணி திருச்சபையில இருக்கிறவங்க அதுக்கு ஒரு ஒழுங்கு பண்ணுவாங்க. ஒரு குடும்பத்துக்கு 3 ஓலை கொடுப்பாங்க. எஸ்கிமோஸ் வீடு மாதிரி அந்த 3 ஓலையை கட்டி அதுக்குள்ள பூந்துக்க வேண்டியது. காலங்கள்லாம் வெளியே இருக்கும், உடம்பெல்லாம் உள்ள இருக்கும். அந்த மாதிரி அந்த கணக்கை வச்சுதான் 74,000 பேர்கள் கடற்கரையில படுத்திருந்தாங்க. நம்ம ஊர் தீர்க்க தரிசிங்க இருக்கிறாங்களே, யாராவது ஒருத்தருக்கு இந்த சுனாமியை பத்தி கர்த்தர் வெளிப்படுத்தி இருந்தா, ஒரு ஆள் அந்த 26ஆம் தேதி காலையில வந்து ஐயா ஒரு சுனாமி வரப்போகுது எதிர்த்து ஓடு, உயிர் தப்ப ஓடு சொல்லி இருந்தா, அந்த 74,000 பேர் கடலுக்குள்ள போயிருப்பாங்களா? அநியாயமா செத்துட்டாங்களே. நீ என்ன தீர்க்கதரிசி? வேதத்தின் ஒழுங்கு என்ன? எந்த ஊரை குறித்து அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரோ அதுக்கு முன்னாடி ஒரு முன்னறிவிப்பு செய்யாம கர்த்தர் எந்த தேசத்தையும் அழிக்கிறது இல்லை. எந்த சுனாமியும் சரி, நினைவு பட்டத்தை அழிக்கிறேன்னு சொன்ன உடனே யோனாவை அனுப்புனாரு, நீ போய் அந்த ஜனங்களுக்கு போய் சொல்லு, இதுதானே வேத ஒழுங்கு. அழிக்க போற விஷயத்த தன்னுடைய தாசனுக்கு, தன்னுடைய ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்தி நீ போய் சொல்லு. ஏன் சொல்லணும்? ஒரு சிலராவது அந்த அறிவிப்பை கேட்டு மனம் திரும்ப மாட்டாங்களான்ற அந்த நப்பாசைய. ஆண்டவர் அவ்வளவு நல்லவர், அந்த அழிவில் இருந்து ஒருத்தராவது மனம் திரும்பி தங்களை காப்பாத்திக்க மாட்டாங்களான்ற எண்ணத்துலதான் சொல்லி அனுப்புறாரு. அதுக்குதான் தீர்க்க தரிசிகள். ஆனால் இன்றைக்கு உள்ளவங்கெல்லாம் கள்ள தீர்க்க தரிசிகள், சும்மா தன்னுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக பக்கம் பக்கமா பத்திரிகையில எழுதி தீர்க்கிறாங்க. ஒரு ஊழியக்காரனாவது இந்த பாதிக்கப்பட்ட இடத்துல பாதிக்கப்படுவதற்கு முன்பாக போய் அறிவித்திருக்கிறார்களா? அப்படி அறிவித்தாங்கன்னா அவன் தான் உண்மையான தீர்க்கதரிசி. ஒருத்தனும் இல்லையே, ஒருத்தரும் நம்ம கேள்விப்படலையே. எல்லாம் வந்து முடிஞ்சு செத்து போனதுக்கு அப்புறமேல எனக்கும் காமிச்சாரு உனக்கும் காமிச்சாருன்னு போட்டி போட்டுக்கிட்டு எழுத ஆரம்பிச்சாங்க. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். தேவனுடைய ஒழுங்கு என்ன? எதை கர்த்தர் அழிக்கிறாரோ அதற்கு முன்பதாக அறிவிப்பு கர்த்தர் கொடுப்பார். முன்னறிவிப்பு கொடுக்காம எந்த தண்டனையும் கர்த்தர் யாருக்கும் செய்ய மாட்டார். முன்னறிவிப்பு கொடுப்பார். ஆதாம் ஏவாளுக்கு முன்னறிவிப்பு கொடுத்தார். அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க சாகவே சாவீங்க. கீழ்படியிலேயே சாப்பிட்டு பார்க்கலான்னு சாப்பிட்டு பார்த்தாங்க. என்ன பிசாசு ஏமாத்திட்டான். ஆண்டவர் சாக மாட்டான்னு சாவான்னு சொல்றாரு, ஆனா நீங்க சாக மாட்டீங்க. கொஞ்சம் கடிச்சு பாரு. ஆமா உண்மைதான், சாகல. ரெண்டு பேர் சொன்னதும் உண்மைதான். இவங்க தான் வேத புரட்டர்கள் சொல்றது. இவன் சொல்றதும் உண்மைதான். ஆண்டவர் சொல்றது ஆத்மாவிலே சாவு, இவன் சொல்றது சரீரத்திலே சாவு. கொஞ்சம் கடிச்சு பார்த்த உடனே சாவு வரல.
அப்பதான் இந்த பிசாசு சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு புருஷனுக்கும் சேர்த்து சாப்பிட வச்சுட்டார். முழு உலகத்திலையும் ஜென்ம பாவம் தொடங்கினது. அறிவிப்பு கொடுத்தாரு, கொடுத்தாரு. லோத்தினுடைய காலத்துல அறிவிப்பு கொடுத்தாரு, நீங்க இருக்கிற வரைக்கும் இந்த நகரத்தை நான் அழிக்க முடியாது, வந்துருங்க நேரா அந்த மலைக்கு போங்க. போகவே இல்லை. தூதன் அவங்க கையை பிடிச்சி தர தரன்னு எடுத்துட்டு போறான். அவன் சொன்னான், மேல ஏறி போங்க, ஒரு கண்டிஷன், அங்க ஏறி போய் சேர்ற வரைக்கும் திரும்பி பார்க்க கூடாது, அவ்வளவுதானே. ஆனா மிஸ்ஸஸ் லோத் என்ன பண்ணாங்க, என்ன திரும்பி பார்த்தா என்ன பாவங்களா, நான் என்ன விபச்சாரமா பண்ணிட்டேன் அப்படின்னு திரும்பி பார்த்தா பார்த்து அப்படியே உப்புத்தோனாக மாறினாள். சில சமயத்தில் அப்படிதான் சிலர் சொல்றாங்க, ஏன் சிகரெட் குடிக்கூடாதுன்னு பைபிள் எழுதியிருக்குதா, பீடி குடிக்கூடாதுன்னு பைபிள் எழுதியிருக்குதா, என்ன மற்ற வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்ச மாதிரியும் இது ஒண்ணுக்கு வசனமே கிடைக்காம இருக்கிற மாதிரியும் சிலருடைய எண்ணம். எழுதியிருக்குதியா பைபிள்ல, தீமையாய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகு. உன் மனசாட்சிக்கு தெரியுமே, இது உன் நுரையீரல கெடுக்கும். அதுக்குன்னுதான் எல்லா நாட்டிலையும் உலக நாட்டிலையும் தீர்மானம் எடுத்து ஒவ்வொரு பீடிலையும் ஒவ்வொரு சிகரெட்டிலையும் மண்டவோட போட்டு இது சாவுக்கு சமம், உன்னுடைய நுரையீரல் கெட்டு போகும், இந்த எச்சரிப்பு நீ அதை ஒட்டிட்டு நீ விற்பனை செய்யலாம். அதை மீறி நான் குடிக்கிறேன் அப்படின்னா குடி, அதனுடைய விளைவுகளை நீ தான் அனுபவிக்கணும். எச்சரிப்பு கொடுக்காம கர்த்தர் எந்த தண்டனையும் கொடுக்கறது இல்லை. நீங்கள் போய் சேரும் வரை திரும்பி பார்க்க கூடாது. லோத்தனுடைய குடும்பத்துக்கு எச்சரிப்பு கொடுத்தாங்க, கேட்கல, உப்பு துணாயும் மாறி போனாங்க. அது மாதிரி கர்த்தர் எல்லா இடத்துலயுமே எச்சரிப்பு கொடுக்கிறார், கொடுக்காம யாருக்கும் எந்த தண்டனையும் கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி கடைசி திருவந்த சமயத்துல யூதாஸ் காரியத்துக்கு கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்தார், என்னை காட்டி கொடுக்க போகிறவனுக்கு ஐயோ, அவன் இந்த உலகத்தில் பரவாது இருந்தால் நல்லமா இருக்கும். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு, பக்கத்திலேயே உட்காந்து சவுக்கு சவுக்குன்னு தின்னு உட்காந்துட்டு இருக்கிறான். இவர் சொன்னா சொல்லிட்டு போட்டோம், நான் 30 வெள்ளிக்காசு அக்ரிமெண்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் போய் அந்த ஏற்பாடை நான் செய்யறதுக்கு நான் போறேன். மனசுக்குள்ளேயே அவன் நினைக்கிறான், ஆண்டவர் சொன்னதை கேர் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமாலதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அப்பத்தை எடுத்து திராட்சை தோத்து அவன் கையில் கொடுத்த முதல்ல நீ தின்னுட்டு போப்பான். இடத்த காலி பண்ணு, நீ செய்யணும்னு நினைச்சே அதை போய் செய். எவ்வளவு தைரியம், முன்னெடுப்பு செய்யாம கர்த்தர் யூதாஸ்காரத்துக்கு அந்த மாதிரி ஏற்பாடுகளை செய்யல, எச்சரிப்பு கொடுத்தாரு. ஆனா யூதாஸ்காரத்து ஏன் அந்த தப்பு பண்ணான், தப்பு கணக்கு போட்டுட்டான். என்ன தப்பு கணக்கு போட்டான், ஆண்டவருடைய ரெக்ரூட்மெண்ட்ல எப்பவுமே தப்பே வராதுங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சில. நீ வேணா நீ வேணா நீ வா நீ வா என்று சொல்லி அப்படி பர்டிகுலரா 12 பேரை அவர் செறிஞ்சு எடுத்தாருன்னா அவருடைய ரெக்ரூட்மெண்ட் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கும், அதுல தப்பு நடக்குமா, நிச்சயமா நடக்காது. 12 சீஷர்களும் நல்லவர்கள் தான், இன்க்ளூடிங் யூதாஸ் காரியோத், நல்லவன் தான், அவனுக்கு உண்மையான சீஷனா இருந்தான், கொஞ்சம் பணத்தாசை பிடிச்சவனா இருந்திருக்கிறான்றது முன்னாடி காரியத்தை சொல்றாரு. ஆனா இவன் போட்ட தப்பு கணக்கு என்னன்னாக்கா, பணம் கிடைச்சிருச்சு, இனி அடுத்தது நான் அவரை காட்டி கொடுத்துருவேன், இவருக்கு மறையும் தன்மை உண்டுன்றது அடிக்கடி இவன் பார்த்துருக்கிறான். நிறைய இடத்துல இயேசு பிரசங்கம் பண்ணும்போது கல்லறிய ஜனங்கள் துணிந்த போது அந்த இடத்தை விட்டு அவர் மறைந்தார் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்புறம் மறையிற தன்மை இயேசுக்கு உண்டு, அப்ப நான் முத்து கொடுத்து காமிப்பேன், அவங்க பிடிக்க வர்ற நேரத்துல டங்குன்னு மறைஞ்சிருவார். அப்படிதான் தப்பு கணக்கு போட்டிருக்கணும், இல்லைன்னா அப்படியே துணிகரமா அந்த பாவத்தை அவன் செய்ய வேண்டி செய்திருக்க மாட்டான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எச்சரிப்பு கொடுத்தாரு, ஆனா கீழ்ப்படியில. கடைசியில நடந்தது என்ன, காட்டி கொடுத்தான். ஏசு சிலுவில் அறியப்பட்ட போது அவன் கண்ணீர் விட்டு கதறி தற்கொலை செய்து கொண்டு செத்தான். அதே மாதிரி பேதுரு, அவனுக்கு முன்னறிவிப்பு கொடுத்தார், சேவல் போவதற்கு முன்பதாக நீ என்ன 3 தடவை மறுதளிப்ப, யாரை பார்த்து சொல்றீங்க, சாகுற வரைக்கும் நான் கூடவே இருப்பேன், நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படி சொன்னவங்க தான் எல்லா சீஷர்களும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனா இவன் மாத்திரம் அந்த மண்டபத்துல, இவனுக்கு என்ன வேலை, அங்கதான் ஒரு பொண்ணு சந்தேகப்பட்டு நீ இயேசுல இருந்தவன் தானே அப்படின்ன போது இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இடத்த விட்டு மாறினான். இன்னொரு இடத்துக்கு போனா திருப்பி அவளே வந்து பாக்குறா, இல்ல உன்னை நான் பார்த்தேன், இயேசு கிறிஸ்தோடு பார்த்தேன். தான் தப்பிக்கிறதுக்காக தான் அவன் பெரிய ஒரு தவறு செய்துட்டான். இயேசு கிறிஸ்துவை மறுதளித்ததோடு மாத்திரமல்ல,
சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான். யூதாஸ் காரியத்தை விட மிகப்பெரிய பாவம் செஞ்சவன் இந்த பேதுரு தான். சத்தியம் பண்றது மாத்திரமல்ல சபிக்கிறது. சபிக்கிறது என்ன? நீ நாசமா போக, நீ உருப்பட மாட்ட, அதான் சபிக்கிறது. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனாச்சே, இவனுக்கு எப்படி அந்த சபிக்கிறதுக்கு மனசு வரும்? மத்தவன் யாராவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க, அவன் தெரியாத சீஷன் சொல்லலாம். இவனுக்கு சகல ரகசியம் தெரிஞ்சவனாச்சு. பேதுரு ஒரு இடத்துல ஆண்டவர் கேட்கிறாரு, என்னை பத்தி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, யார் யார் என்ன நினைக்கிறாங்க எல்லாம் சொல்லிட்டு வராங்க. அது சரி சீமோனே, நீ என்ன பத்தி என்ன பத்தி என்ன நினைக்கிற? அப்பதான் அவன் சொல்றான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். உடனே இயேசு என்ன சொன்ன தெரியுமா? இது நீயா சொல்லல, பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். மற்ற எந்த சீஷர்களுக்கும் வெளிப்படுத்தாத ஒரு ரகசியம் உனக்கு மாத்திரம் வெளிப்படுத்தி இருக்கிறார். இவ்வளவு ரகசியங்களை அறிந்த பேதுரு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வசக்தி உள்ள தெய்வத்தை சபிக்க தொடங்கிட்டானே. கூட்டிட்டு போறாங்க, அப்பதான் ஆண்டவர் திரும்பி பார்க்கிறார். ஏதோ பேதுரு என்னுடைய சத்தம் கேக்குது, நல்ல காஸ்பல் ஒர்க் செய்யறா போல் இருக்குது, நம்ம பையன் இங்க வந்து கூட ஒரு பார்வை பார்க்கிறாரு. அவருடைய பார்வையும் இவனுடைய பார்வையும் ஒன்று கொண்டு சந்திக்கும் போது பேசவே இல்லை. ஆனா அந்த கண் பார்த்த பார்வையில நன்றி கெட்ட பேதுரு என்ன சொன்ன? என்ன தெரியாது, நான் சொன்ன தெரியாத உண்மையில உனக்கு என்ன, எப்படி உனக்கு சபிக்க மனசு வந்தது? நான் தேவனுடைய குமாரன் உனக்கு நல்லா தெரியுமே, நன்றி கெட்டவனே. சபிக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் நீ ஓடி வந்த, உன்னை காமாத்திக்கிறதுக்காக என்ன போய் வேணாலும் சொல்லணும்னு நீ துணிஞ்சிட்டியப்பா. அந்த பார்வையில இத்தனை அர்த்தங்கள் அவனுடைய உள்ளத்தை சுக்குநூறா வெடிக்க வச்சது. ஓரமா ஒரு இடத்துல போய் குலுங்கி குலுங்கி அழுதான். சொன்னாரு, எத்தனை முறை என்கிட்ட சொன்னாரு, நான் மீறி இவ்வளவு பெரிய தவறு நான் செஞ்சிட்டேனே, நான் காப்பாத்திக்கணும்னு, என்ன காப்பாத்திக்கணும்ன்றதுக்காகவே. ஆனா இவ தற்கொலை செய்ய முயற்சி பண்ணல, இதே கிறிஸ்துவுக்காக நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன வந்தாலும் சரி இனி நான் அவருக்காக, இனி நான் சாவுக்கு பயப்பட மாட்டேன். அதனாலதான் அந்த அவனுடைய கடைசி மரணத்துல மத்தவங்களை சிறுவையில அறிஞ்ச மாதிரி இவனை அறைய முயற்சி பண்ண போது அவன் சொன்னான், வேண்டாங்க, மகா பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் அனுபவிச்ச மாதிரி பாடு நான் அனுபவிக்க கூடாது, என்ன தலையில சிறுவையில அறையுங்க. எப்படி அவன் மனம் திரும்பி கர்த்தருக்கென்று வாழ ஆசைப்பட்டதுனாலதான் தேவன் அவனை மன்னித்து அவன் பேரிலே சபையை கட்ட ஆசைப்பட்டார், அப்படியே நிறைவேற்றினார். ஆகவே அறிவிப்பும் சொல்லாமல் எச்சரிக்கை செய்யாமல் யாருக்கும் கர்த்தர் எந்த தண்டனையும் கொடுக்கிறதில்லை. இந்த ஐஸ்வர்யவான் லாசரு இவங்க ரெண்டு பேரும் செத்தாங்க, ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போயாச்சு. அங்க போனதுக்கு அப்புறம் மனம் திரும்பலாம் அப்படின்னு நினைச்சாங்க, ஆனா முடியல. மனம் திரும்புதலுக்கு அடையாளமா ஒரு வார்த்தை சொல்றாங்க, அண்ணாந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது லாசர் ஆபிரகாமுடைய மடியில. அப்போ இங்க தப்பிக்கிறதுக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆகவே மேல அண்ணாந்து பார்த்து ஆபிரகாம் சொல்றாங்க, எந்த லாசருவை நான் வெறுத்தேனோ, எந்த லாசருக்கு நான் எந்த உதவியும் செய்யாம இருந்தேனோ, அவன் கையிலேயே ஒரு துளி தண்ணீர் என் நாக்கின் மேல் படும்படி விட வேண்டும். ஒரு துளி தண்ணி தாகம் தீர்த்துருமா? மனம் திரும்பணுன்றதுக்கு காமிக்கிறதுக்கு அதை கேள்வி சொல்றான், பதில் சொல்றான். ஆனா ஆபிரகாம் மூலமாய் ஆவியானவர் சொன்னது என்ன? முடியாது தம்பி, இங்கிருந்து அங்கேயோ அங்கிருந்து இங்கேயோ யாருமே போக முடியாது, வர முடியாது, பிரவேசிக்க முடியாது. ஆனா அப்பதான் இவன் செஞ்சுக்கிட்டான், ஓ இதுக்கும் வழி இல்லை, நரகத்துல மனம் திரும்ப வழி இல்லை. இயேசு அவர் மிகவும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தான். எப்போ நீ இந்த உலகத்துல உயிரோடு இருக்கும் போதே நீ மனம் திரும்பினா, பாவத்தை அறிக்கை செஞ்சா உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஆனா செத்து போனதுக்கு அப்புறம் அவர் கிருபை உள்ள தேவன் அல்ல, நீதி உள்ள நியாயாதிபதியாக மாறிவிடுகிறார். நீ செய்த கிரியைகள் உன் கூடவே வரும், அதுக்குரிய தண்டனை நீ அனுபவிச்சுதான் தீரணும். அந்த இரக்கம் பாராட்ட மாட்டார். நீ மனம் திரும்பணும்னா இப்பவே மனம் திரும்பிடணும், இங்கேயே மனம் திரும்பிடணும். எத்தனை கன்வென்ஷன், எத்தனை மைதானத்தில் நீ உட்காந்து பிரசங்கம் கேட்டேன், எத்தனை பிரசங்கத்தை கேட்டோம், ஒப்புரவாகல, பாவத்தை நிறுத்தல, தவறு நிறுத்தல. இன்னைக்கு ராத்திரியாவது நீ அந்த தீர்மானம் செய்ய முடியுமா? ஐஸ்வர்யவான் ஏமாந்து போன மாதிரி ஏமாந்து போகாதே. ஐஸ்வர்யவான் விபச்சாரம் பண்ணா கொலை செஞ்சான்னு பைபிள் சொல்லல,
அவனை பத்தி சொல்ல ரெண்டே குட்டசாட்டு ஆடம்பரமாய் வாழ்ந்தான் விலை உயர்ந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டான் இந்த ரெண்டு காரியங்கள் தான் அவனை பத்தி உள்ள குட்டசாட்டா ஆண்டவர் சொன்னார் கர்த்தருடைய பிள்ளைங்க நல்ல டிரஸ் உடுத்தலாம் ஆனா விலை உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தக்கூடாது கர்த்தர் நம்ம உயர்த்தி இருக்கிறார் அப்படின்னா நீ நல்லா இருக்கணும் உன் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படியே உனக்கு கொடுக்கற அந்த பணம் தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுப்பணிக்காக அது உதவியா இருக்கும்னு தான் உன்னை கல்ஃபுக்கு அனுப்பினது ஐரோப்பாவுக்கு அனுப்பினது உன் நிலைமையை உயர்த்தி அமெரிக்காவில் உனக்கு ஒரு வேலையை கிடைக்க வச்சது இவ்வளவு பெரிய உயர்வு வந்ததுக்கு காரணம் என்ன உன் மூலியமாய் திருச்சபைகள் கட்டப்படணும் மிஷினரி ஊழியர்கள் தாங்கப்படணும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும் அதுக்காக தான் நீ நல்லா இருக்கணும் அதே சமயத்துல கர்த்தருடைய ஊழியம் ஆனா இவன் ஆடம்பரமாய் ஜீவித்தான் விலை உயர்ந்த வஸ்திரம் ஆடம்பரமாய் ஜீவிக்கிறது வசதியா ஜீவிக்கலாம் உன்னுடைய கொஞ்ச சம்பள பணத்துல சைக்கிள் வாங்கலாம் இன்னும் கொஞ்சம் பணம் உயர்ந்துச்சுன்னா மோட்டர் பைக் வாங்கலாம் தப்பு இல்லை இன்னும் கொஞ்சம் பணம் உனக்கு உயர்ந்து கிடைச்சிருக்குது அப்படின்னா கார் வாங்கலாம் தப்பு இல்லை ஆனா ரெண்டு பேருக்கு அஞ்சு கார் வீட்டில் வச்சிருக்கிறியே அதுக்குதான் பேரு ஆடம்பரம் அதுக்குதான் ஆடம்பரம் பேரு இந்த அமிதாப் பச்சன் சினிமா நடிகருடைய மகனுடைய கல்யாணம் அப்படிலாம் சொன்னா கூட புரியாதுங்க ஐஸ்வர்யாக்கா எல்லாருக்கும் புரியும் அதான் மறக்கவே மாட்டேன் அவங்க கல்யாணத்தின் சமயத்துல நிச்சயத்துக்கு வாங்கின புடவையினுடைய விலை எவ்வளவுன்னு பேப்பர்ல போட்டான் தெரியுமா 42 லட்சம் 1000 இல்லைங்க 42 லட்சம் காஞ்சிபுரத்துல ஸ்பெஷலா கொடுத்து தங்கத்தை கொடுத்து அந்த ஜரிகையை பண்ணி அவ்வளவு லட்சம் போட்ட அந்த தங்கத்துல செஞ்ச அந்த புடவைய அந்த அம்மா எப்படி கட்டினாங்களோ எப்படி நடந்தாங்களோ தெரியல அது என்னத்துக்கு கண்டாவியம் கற்பனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கு போய் தொலைட்டோம் அப்போ 42 லட்சம் நிச்சயத்துக்கு வாங்கின புடவை ஆனா கல்யாணத்துக்கு வாங்கினதுக்கு பேப்பர்காரன் யாருக்கிட்டயும் அவங்க சொல்லவே இல்லை இன்கம் டாஸ்காரன் பிடிச்சிருவான்றது அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு விலை வருது இதுக்குதான் பேரு ஆடம்பரம் ஆடம்பரம் கர்த்தருடைய பிள்ளைகள் வசதியா வாழலாங்க ஆனா ஆடம்பரமா வாழக்கூடாது கர்த்தருடைய நிலைமையை உயர்த்திருக்கிறாருன்னா நீ நல்லா இருக்கணும் அதே சமயத்துல கர்த்தருடைய ஊழியத்துக்கு உன்னால ஏதாவது உதவி கிடைக்கும் அந்த எண்ணத்துலதான் உன்னுடைய நிலைமையை உயர்த்தின ஐஸ்வர்வான் உன்னுடைய நிலைமை பரிதாபமா போயிடுச்சு இப்ப அவன் சொல்றான் சரி அவனுடைய கையிலயும் எனக்கு தண்ணி கிடைக்காது அப்ப ஒரு காரியம் நான் தப்பி போக வழி இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க அவங்களாவது இந்த இடத்துக்கு வராம இருக்கிறதுக்கு தயவுசெய்து அந்த லாசருவை கொஞ்சம் ஊருக்கு அனுப்பி நான் படுற வேதனையை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்பதான் ஆபிரகாம் சொல்றாரு இல்ல தம்பி செத்து போனவங்க உயிரோட எதிர்த்து வெளியே போக முடியாது நீங்க நிறைய பேர் செத்து போனவங்க வந்து வீடை கதவை கட்டுறதும் வீட்டுக்கு வர்றதும் நிறைய காரியங்கள் சொல்றதும் இந்த மாதிரி கதை கதையா டிவிலையும் நிறைய பிரசங்கத்திலும் நீங்க கேட்டிருக்கலாம் வேத புஸ்தகம் அதுக்கு ஒண்ணுமே பதிலே சொல்றது இப்படிதான் சொல்றது முடியாது பிரசங்கனுடைய புஸ்தகம் 9:5 சங்கீத புஸ்தகம் 88:10 யோகனுடைய புஸ்தகம் 14:16 சொல்லுது செத்து போனவர்களுடைய பெயர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது இனி அவர்களால் ஒரு பலனும் இல்லை செத்து போனவர்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்வாரோ செய்ய மாட்டார் அப்ப செத்து போனவங்க நமக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது செத்து போனவங்களால நமக்கு எந்த உதவியும் கிடையாது அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு தெளிவா வேதவசனம் சொல்லுது செத்து போனவங்க வந்து உனக்கு உதவி செய்யறதோ உன்னோடு பேசுறதோ அது முடியாத காரியம் அது நடக்காது யாராவது அப்படி சொன்னாங்கன்னா ஏமாந்துடாதீங்க ஏன்னா அது பிப்ளிக்கல் அல்ல வசன அடிப்படையில் கிடையாது ஆகவே இதுலயும் அவன் ஏமாந்து போனான் செத்து போனவங்க அங்க போய் சொன்னாலும் அவங்க மனம் திரும்ப மாட்டாங்க ஆனா மனம் திரும்ப தேவன் ஒரு வழி அங்க ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்ன மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதின புஸ்தகம் அதை பார்த்து வாசிச்சு அவங்க மனம் திரும்பினாங்கன்னா வழி உண்டு அந்த மோசையும் தீர்க்கதரிசியும் என்ன சொன்னாங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:24 அப்போஸ்தலர் நடபடிகள் 10:34 யோவான் எழுதின சுவிசேஷம் 1 இதே சொல்லுது
மோசேயும் தீர்க்கதரிசியும் என்னை குறித்தே எழுதி வைத்திருக்கிறான். அப்போஸ்தலர்கள் சொல்லுது மோசேயும் தீர்க்கதரிசிகளும் அவரை குறித்தே எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த மோசேயும் தீர்க்கதரிசிகளும் சுட்டி காட்டுகின்ற அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமா மாத்திரம்தான் உனக்கு ரட்சிப்பை தவிர வேற யாராலும் உனக்கு ரட்சிப்பு கிடையாது. மனம் திரும்புதல் அவருடைய ரத்தத்தை நம்பினா அந்த ரத்தம் உன்னுடைய பாவத்தை கழுவ முடியும். அதுதான் தேவன் நமக்காக இங்க வழிய வச்சிருக்கிறார். ஆனா செத்து போனவங்க வந்து உனக்கு சொல்லி நீ மனம் திரும்ப முடியாது. நீ மனம் திரும்ப ஒரே ஒரு வழியை வச்சிருக்கிற மோசேயும் தீர்க்கதரிசிகளும் சுட்டி காட்டுகின்ற அந்த இயேசு. அவர் சொல்லுகிறதை நீ நம்பி மனம் திரும்பினா அவருடைய ரத்தத்தின் மேல விசுவாசம் வச்சு நானும் பாவிதான் ஆண்டவரே 2000 வருஷத்துக்கு முன்பு சிந்தப்பட்ட அந்த ரத்தம் எனக்காகவும் சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் என்னை கழுவட்டும், நான் ஒரு புது சிருஷ்டியாக மாறுகிறேன் அப்படின்னு நீ சொன்னா அந்த ரத்தம் உன்னை கழுவும், நிச்சயமாக கழுவும். இன்னைக்கு ராத்திரி நீ அப்படி கேட்க முடியுமா? இந்த ரெண்டு பேர் ஐசிர்வான் லாசர். ஐசிர்வான் பத்தி தவறான காரியம் சொல்லல, ஆனால் ஆசீர்வாதத்தை இழந்து போனான், நரக வேதனையே அனுபவிக்கிறான். அந்த நிலைமை நமக்கு வேணாம். ஆவிக்குரிய ஜீவிதத்துல நல்லவர்களாக நம்ம வாழ்ந்தா மாத்திரம் போதாது, வசனத்தின்படி வாழுகிறவளா இருக்கணும். இயேசு எழுதிய அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவளாக இருந்தாதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு நம்மளை வாழ வைக்க முடியும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? யாராவது எழுந்து போகணும்னா எழுந்து போகலாம். ஜெபம் தொடங்கினதுக்கு பிறகு தயவுசெய்து எழுந்து போக வேண்டாம். பிரசங்கித்த இந்த சீடிகள் உடனடியாக விற்பனைக்கு வருகிறது. இந்த ரெண்டு நாளும் பேசின செய்திகள் எல்லாமே விற்பனைக்கு ரெடியா இருக்குதுன்னு சொல்லப்பட்ட கேள்விப்பட்டேன். இன்றைய செய்தியை நீங்க பேர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது கொடுக்கப்படும். ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஜெபத்துல கண்ணு திறக்க கூடாது. தேவன் ஆவியா இருக்கார். உன் சரீர கண்ணால அவரை நீ பார்க்க முடியாது, ஆனா இருதய கண்ணை திறந்து பாரு. உனக்காக சிலுவில் அறையப்பட்ட அந்த தேவனை நீ நல்லா பார்க்கலாம். அவர் சிந்திய அந்த ரத்தத்தை நீ பார்க்கலாம். உன்னை விடுவிப்பதற்காக, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக சொட்டு சொட்டாய் ரத்தத்தை சிந்தினவர். இன்னைக்கு ராத்திரி தீர்மானம் பண்ண, நான் இதுவரைக்கும் ரொம்ப யோகியம் போல நடந்த ஆண்டவரேன், ஆனா வசனத்தின்படி நான் வாழவே இல்லை. தயவுசெய்து நான் வசனத்தின்படி வாழுகிற கிறிஸ்தவனாக, நல்ல ஒரு விசுவாசியாக, சாட்சியுள்ள விசுவாசியாக, உண்மை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்கிற விசுவாசியாக நான் வாழட்டும். எனக்கு கிருபை செய். இன்னைக்கு நான் ஒரு புது தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவருக்கு எப்பவுமே ரெண்டு ஆயுதம் உண்டு, நான் முன்னே சொல்லியிருக்கிறேன். ஒன்னு கிருபையின் ஆயுதம், சொல்லுவாரு, பிரசங்கிப்பாரு, பைபிள்ல இருக்கிற நீ வசனத்தை வாசிப்ப, நீ திருந்தல அப்படின்னா சிற்றின் ஆயுதத்தை கர்த்தர் கையில் எடுப்பார். எரேமியா 22:21 சொல்லுது, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளே நின்றாய். நீ கீழ்படியாதது உன் சிறு வயது முதலே பழக்கம். அதனுடைய அர்த்தம் என்ன? இப்ப நீ வியாதியில இருக்கிற, இப்ப நீ பிரச்சனையில இருக்கிற, நீ நல்லா இருக்கிற சமயத்துல எத்தனை பிரசங்கம் உன்னோடு கூட பேசினுச்சு, எத்தனை வசனம் உன்னோடு கூட பேசினது, மனம் திரும்பலையே, இன்னும் இருதயத்தை நீ கடினப்படுத்திட்டே இருக்கிறியே. அதுலதான் இப்ப சொல்ற, இப்ப நீ வியாதியில இருக்கிற, என்ன பிரயோஜனம் இப்ப அழுதுட்டு? முன்னையே கர்த்தர் எத்தனை முறை உங்ககிட்ட பேசினாரு. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். பிரசங்கனுடைய புஸ்தகம் 8:11 இப்படி சொல்லுது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியிலே சகாயமின்றி சாவான். எத்தனையோ முறை கர்த்தர் உங்ககிட்ட பேசியாச்சு, ஆனா நீ மனம் திரும்பல அப்படின்னாக்கா ஒரு நாள் வரும், இயேசுவே கூப்பிடறதுக்கு கூட உனக்கு நேரம் இருக்காது. அப்படி சொல்ல நீ வாயை திறக்கணும்னு பாப்ப, அதுக்குள்ள உயிர் போயிடும். அப்ப இயேசுவே ரட்சன் நீ எப்படி சொல்ல முடியும்? சாவு எப்போ வரும்னு உனக்கு தெரியாது. எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் சாவு உன்னை சந்திக்கும், இல்ல அவருடைய வருகை உன்னை சந்திக்கும். அதுக்கு முன்னாடி நீ மனம் திரும்பினாதான் உன்னுடைய மரணம் நல்ல மரணமாக இருக்க முடியும். ரெண்டாவது ஆயுதம் வேண்டாம் ஆண்டவரே, சிற்றின் ஆயுதம் எனக்கு வேண்டாம். என் மகன் செத்து போனதுக்கு அப்புறம் நான் மனம் திரும்பி பிரயோஜனம் இல்லை. என்னுடைய மகன் செத்து போனதுக்கு அப்புறம் நான் மனம் திரும்பி பிரயோஜனம் இல்லை. என் மனைவி செத்து போனதுக்கு அப்புறம் நான் என்ன மனம் திரும்பி ஊழியம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை. என் புருஷன் சாகிறதுக்கு முன்னாடி நான் மனம் திரும்பணும்.
இன்னும் இந்த கடினமான இருதயம் எனக்கு வேண்டாம், நான் மனம் திரும்ப ஆசைப்படுகிறேன். ரெண்டாவது ஆயுதம் வேண்டாம், என்னுடைய புருஷன் சாக வேண்டாம், மன்னியும் அன்புகிறேன். அன்னைக்கு சிம்சோன் கேட்டான்.